Look, that is an Indian. Yeah. Hey, stop. Yes, officer. Are you an Indian? 100%. There is some other Indian in problem. Come and help. என்னது ஒரு இந்தியனுக்கு ப்ராப்ளமா? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சார் இந்த உடம்புல உயிரே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெய் ஹோ. What? Let's go ன்னு அர்த்தம். Yes, he is in problem. Help him. Hey. ஆய் தான் உனக்கு ப்ராப்ளமா? இங்கெல்லாம் கண்ட இடத்துல ஆய் போக முடியாது. இது சிங்கப்பூர். டாய்லெட்ல தான் போகணும். டேக் யூ டு டாய்லெட் ஆபீஸ். இ பிள்ளவாடி ஏன் செத்தினாடே? நாக்க அர்த்தம் காலாதே. இது சன் பிக்சர்ஸ் அயனு சூப்பர் நோபர் இட்டு ஆரி ஜெயராஜ் மியூசிக். சார் திஸ் லாங்குவேஜ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். You are Indian. Yes. He is an Indian. Avuna. Indian should help other Indian. Yes, I will try sir. என்ன what is your problem? Nenu. హైదరాబాద్ కా సింగపూర్ 60 ప్యాసింజర్ వస్తున్నాను. నేను ఒక్కడు ఇక్కడ బ్యాలెన్స్ 59 ఎక్కడ సార్? ఇవే ఏదో తుక్కడా పక్కడాండ్రా సార్. నా అక్కడాండ్ இருக்கே. ఎన్నే సార్ ఇక్కడ కోర్తు విడ్றீங்க? You both from same country? ஆமாமா ரெண்டு பேருமே ఇండియా தான். Mister, then why you are not understanding him? అయ్యో ఆఫీసర్ உங்களுக்கு புரியலையே. எங்க நாட்டுல 300 கட்சிகள், 3000 ஜாதிகள், 30000 டைப் மொழிகள் இருக்குது. You are only not understanding our country. Help him or I arrest you. Arresta? Vanda, I will try to help you. Hey, இந்த NTR பிட்டெல்லாம் இங்க போடாத. அத போடுறதுக்கு ஜூனியர் NTR இருக்காரு. போலீஸோ ஹெல்ப் அரெஸ்ட் ரூட் செத்துனாவா? blackmail-ஆ? இப்ப சொல்றேன் பார் ரூட். Go left then right-ஆ. One round down again left to right to then center. What happened? Nothing. Automatic family planning operation officer take him to hospital. Yanda onne enak theriyadhu nenachiya? Nenu ipdiye darshana chesi vastunnanu. Darshanama 7 kundala vaadu 7 kuntalama. Idukko mahaprasatam laddu meeru sir. Na oru interview attend pandradhukaga vandirukken. கோவிந்தா இப்ப லட்டு பூந்தி ஆயிடுச்சா? இந்த கோலாகுமாருக்கு அந்த தெலுங்குக்காரனை பார்த்ததும் தன்னோட வாழ்க்கையில நடந்த லட்டு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இதே மாதிரி நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலயும் காதல், நட்பு, துரோகம், பாசம்னு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கும். சரியான சந்தர்ப்பம் வரும்போதுதான் அதை நாம வெளிப்படுத்துவோம். இந்த கதையில வர சில பேர் தங்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தேவைப்படுற சமயத்துல மத்தவங்களோட பகிர்ந்துக்க போறாங்க. அது எங்க எப்படின்னு பாப்போம். என்ன பாஸ், அப்பாக்கு பிறந்த நாள் சென்டிமெண்டா? அப்படி இல்லடா. ஜனங்க டாக்டர் கிட்டையும் சமைக்காரங்கிட்டா கண்ணை மூடிட்டு உடம்பு ஒப்படைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாப்பிடுற பொருள் மட்டும் கிடையாது, சமைக்கிற நம்ம உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே சுத்தமா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் வரும். ஆஹா, பொழுதுபோக்குக்காக சமைக்க வந்த உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் பொழப்புக்காக சமைக்கிற எங்களுக்கு தெரியாம போச்சே பாஸ். டேய், அதனாலதான் அவன் முதலாளியா இருக்கா, நீ இன்னும் தொழிலாளியாவே இருக்க. போடா போடா, ஜாலரா அடிக்காம போய் வேலையை பாரு போ. அவன் சாதாரண சர்வர், நீ சீப் குக்கு. இப்படி பொறுப்பே எல்லாம் லேட்டா வர. டேய், நான் முன்ன பின்ன வந்தாலும் வேலையை முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு மேல என்கிட்ட நேர்மை இருக்குது. இங்க என்ன நேர்மை இல்லையா? உன் நேர்மையை காட்டட்டுமா? பாக்குறியாடா? பாத்தியா என்னது இது? காஃபி மக்கு. டெய்லி ஒரு காஃபி மக்கு ஏன் காணாம போகாது? சிங்கப்பூர்ல அடகு கடை ஓடுறதே இவனை வச்சுதான். டெய்லி உன்னை கொண்டே வச்சுக்கிட்டு இருக்கான். போடா போடா. பாத்ரூம் போயிட்டு வந்தது. ஓகேல. அப்பா வயசு என்ன ஆகுது? 67. டே, உங்க அப்பா வயசு இல்லடா, எங்க அப்பா வயசை கேக்குறேன். அம்மாக்கு கால் பண்ணி கேளு. கேளு அம்மா, கேளு எதுக்கு இருக்காங்க. டேய், என் மொபைல் எங்க வச்சிருந்தேன் காணோம். எதுக்கு நம்பர் அடிச்சு பாக்குறேன். மாட்டினான்டா எவனா இருந்தாலும். யார் எடுத்தானோ பேசிக்கிட்டு இருக்கான்டா. பிஸி டோன் வருது. அஞ்சலே, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வா போலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்றதா வச்சேன். டேய், இந்த பாடியில இருந்துடா சவுண்ட் வருது. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். பாத்தியாடா? ஓ, இங்க இருக்குது. கால் தி போலீஸ், கால் தி போலீஸ். வகையிலா இவர் யாரை புடுங்கறாரு? மாப்டி போலீஸோ? ஏய், என்னது இது? இந்தியால இருக்கவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னே? நம்பர் போட்டு லைன் கிடைக்கல, அவ்வளவுதான். திருடி வேற பண்ணு. தம்பி என்ன காப்பாத்துங்க தம்பி? ஏ ஹஸ்பண்ட் சைக்கோ. ஏ மர்ந்துச்சு கேட்டு பாப்பா. இவங்க கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா இவங்க என்ன என்ன செய்வாங்க? வா வீட்டுக்கு, இன்னைக்குட பாத்துக்கறேன். தம்பி ஏடா, அந்த பொண்ணு அவ்வளவு கெஞ்சது, நீ பாட்டு கேக்ல எழுதிக்கிட்டு இருக்கேடா. டேய், எடுத்த வேலையை முடிக்காம அடுத்த வேலையை தொடக்கூடாது. ஏய், வழியை விடுடா. அப்படின்னா நீங்க முதல்ல அந்த அக்கா விடுங்க. ஏய் போடு, இது எனக்கு என் வைஃபுக்கு உள்ள பிரச்சனை, இதுல நீ தலையிடாது. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷத்துல தான்டா எவனும் தலையிடக்கூடாது. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, எவன் வேணாலும் தலையிடலாம். டேய், ஒரு பொண்ணை சொந்தத்துல கட்டி கொடுக்கறது தப்பு தண்டா நடந்தா அந்த சொந்தக்காரன் தட்டி கேட்பான் தான். சொந்தக்காரன், ஜாதிகாரன், இவங்க எல்லாரையும் தாண்டி கடல் கடந்து கட்டி கொடுக்குறாங்களே, எந்த நம்பிக்கையில தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க தான். தமிழ்நாட்டுல வேணா ஜாதி மதம் 1000 சங்கம் இருக்கலாம், ஆனா வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சங்கம் தான், தமிழ் சங்கம். தமிழனா சொல்றேன், மரியாதை அந்த பொண்ணை விட்டுட்டு. ஏய், போல ஹோட்டல்ல சும்மா இருந்த, இப்ப வெளியே வந்து ரொம்ப பேசுற. ஹோட்டல் என்னதுன்னா, ஆனா உடம்பு ஒண்ணுதான்டா. தூக்கேவா சிவாயிலா. தப்பிச்சு ஓடிடுவியா? பொண்டாட்டி காசுல உடம்ப வளர்க்கணும்னு நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. ஆபீசர் அந்த அப்புறம் பொண்ணிக்கா தமிழ்நாடு மலாலி இந்தியன் எம்பசி பிளீஸ். ஓகே ஓகே இல் டேக் கேர். ஏய் கடலா welcome daddy daddy yeah hello thank you thanks hi hi hey many many happy returns of the day da thank you hey enada enna problem onula guest la vandutaanga veedu muduga thedita akila kaanuma darling and b sharp board actually inga party ke ஏஆர்ஆர்னா ரொம்ப பிடிக்கும். This is AR Rahman. Dear Rahman. Rahman? என்ன பாட்டிக்கு ஏஆர்ஆர் சீவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தா இவளுக்கு ஏஆர் ரஹ்மான் ஆளுகளே. சரி அத வச்சு மடக்குவோம். யா யா வெரி குட் ஃப்ரெண்ட். குமா ட்வைஸ் அக்கி. என்ன அக்குளுக்குள்ள அக்கியா? அப்ப லோஷன் போடு. டேய் நான் அக்கில பார்க்கணும். ஓ நம்ம அக்கிலா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. இப்படி கிட்ட நீ சொல்ல மாட்டே. இப்போதான் எனக்கு மெசேஜ் பண்ணா. மொட்டை மாடியில இருக்கேன்னு சொன்னா. நான் அங்க போய் பாத்துக்கறேன். பை. ஹே நிலு பிரியா. அவன் எப்படி மொட்டை மாடல இருப்பான்? அவன் அவங்க டாடி ரூம்ல தான் இருக்கான். அங்கிள் அகில் உங்க ரூம்ல தான் இருக்கானா? थैंक यू டா. இந்த மாதிரி சூப்பர் பாடியை பார்த்தாலும் உளறிறேன். இந்த மாதிரி சொதப்பல் பாடியை பார்த்தாலும் உளறிறேன். இதுதான்டா என் வீக்னஸ். அகில் ஏய் ஏய் மாம் 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 கதவு அப்பா தரப்பார அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கெடுத்துட்டியே. இதுதான்டா பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. விடுறாவல என்னடா மாறி மாறி இழுக்கிறீங்க? வாட்லா வாட் இஸ் திஸ் வாட் இஸ் கோயிங் லா? ஏய் கேக் கட் பண்றது போல இவங்களே என்ன கட் பண்ற? யூ ப்ரோசீடியா. அங்கிள் வாங்க அங்கிள் கீழ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே pimpamo 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 come on pimpamo pimpamo hey kola pimpamo va enna paattu idu mulusa kelra come on girls badaname chandra pimpamo 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 that's it a pimpu 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 a chandra pimpu pimpu vandren sir kooptingala sir na paadikitte da irne ungala koopudren chandran pimpu ningale chandran pimpa enna solringe உங்களுக்கு புரியுற மாதிரி ஓபனாவே சொல்றேன். என்னது என்ன டைப் ஆஃப் கேர்ள்ஸ் சொல்லுங்க? கேர்ள்ஸா டேய் பிம்பா அந்த பக்கம் போய் அத பத்திலாம் பேசுவோம். டேய் டேய் யோ போயா ஃபர்ஸ்ட் ஏமன் பிசினஸ் கேக்குறே பெரிய பிசினஸ் போடா மாமா. பாத்தியாடா பழைய நல்ல சாங்க எல்லாம் ரீமிக்ஸ்ன்ற பேர்ல கொலை பண்ணா இப்படி தாண்டா ஏதாவது ஆயிரும். அப்ப நீ பாட்ட மாத்து. அப்ப நீ லொகேஷனை மாத்து. Excuse me sir what's happening there ஒரு பாட்டு போடு பா. I am also dancing எனக்கு ரொம்ப we all the dancing ready to start when I see you coming down to the bazaar you coming to the dance floor when I see you get ready gonna say make you want a little more if you feel kind of sweet and you feel what I'm feeling baby girl it's easy if you feel kind of hot on the top and I feel kind of crazy baby girl ow 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 who is that ow 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 what's that na 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 ow ow atta podu kuku kukatodu music it paaru idu endha teenager salvar ponna paaru silver kanna paaru one more enna paaru colorful baby costly peeru what's that what's that let's select or go for it what's that புத்தாடு மச்சி கை கால வச்சி get on the dance floor now yes sir புத்தாடு மச்சி கை கால வச்சி rock on the dance floor now புத்தாடு மச்சி கை கால வச்சி rock on the dance floor now 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 Everybody got a vibe to the melody. Ramadan. Amma fast food, yengal, she like food. Kavala yella karam illa cocktail nidane. Ajuna dane nina onana. Renjukul kolai dane. Na 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 na. Kai kala bachi, get on the dance floor now. Let me see you move your body all around, girl. Ustad machi, kai kala bachi, rock on the dance floor now. Take it up, take it down, take it all about. Ustad machi, kai kala bachi, rock on the dance floor now. Hey, over the beat, hey, what is that about? Mama, this is our music. Sanala na yetti suba pachu pachu daake. Kunna kina baakara me aana modala thooke. Kala varada aaj mama let your body shake. Kunna ji dance mama make the body rock. Mama, mama, ore na na na. Ata ma, ata ma. Hey, this evening, உன் family, முக்கியமான friends, எல்லாரும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. என்ன விஷயம்டா? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்னங்க திடீர்னு இப்படி குண்ட போறான்? நீங்க வேற. இதுவே லேட்னா அவரை பிடிச்சு திட்டிட்டு இருக்கேன். டேய், சீரியஸா சொல்றியா இல்ல ஜோக் பண்றியா? டேய், இதுல என்னடா ஜோக்? டவுட்டே இல்ல. அதுக்கு இல்லடா. என் பையனை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்லாத. நான் சொன்னதுதான். டிசைட் பண்ணியாச்சு. Thank you. Mr. Chinaman, what want you tell me? Hey, என்னடா இது இங்கிலீஷ் இப்ப பாறா. Hey, excuse me, gentleman. What would you like to have? Maybe a pizza, burger, cappuccino, spaghetti, Italy dishes or American Hong Kong noodles, Chinese chop suey. தம்பி, விருதுநகர் பரோட்டாவும் தொட்டுக்கு நாட்டுக்கோழி கொழம்பு எடுத்துட்டு வா. விருதுநகர் பரோட்டா, நாட்டுக்கோழி கொழம்பு. சார், ஒரு சைனீஸா இருந்துகிட்டு தமிழ்ல பூந்து விளையாடுறீங்களே சார். தமிழ் சமையலுக்கு நீங்க அடிமையாயிட்டீங்களா சார்? சமையலுக்கு மட்டும் இல்ல, குடலுக்கு வள்ளுவர், கருப்புக்கு கண்ணகி, சந்திரயனுக்கு அண்ணாதுரை, விருதுக்கு A R ரஹ்மான். இப்படி எதுலயுமே தமிழ்னு அடிச்சுக்கவே முடியாது சார். தமிழனுடைய பெருமை எல்லாம் யூ ஹேவ் இட் இன் தி ஃபிங்கர் டிப்ஸ். ஐ சே ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, பட் ஒன் ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட். என்ன? ஒண்ணும் இல்ல, நீங்க விருதுநகர் கொத்து பரோட்டா கேட்டீங்க, அது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா மதுரை பீச்சு பரோட்டா இருக்கு, சாப்பிடுறீங்களா? இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு யோசனை? மதுரையும் விருதுநகரும் பக்கத்துல பக்கத்துல, அங்க இருந்து பஸ் பிடிச்சு வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போனதா நினைச்சுக்காங்க. அப்படிங்க கொண்டு வாங்க. டன். இது பிசினஸ் பாஸ். எப்படி பாஸ்? அத பத்திலாம் அப்புறம் பேசுவோமா? ஓகே பாஸ். யோ யோ யோ, வேலைய விட்டு புரியா? அதான் போயா போயா. நித்துப்பா சார். என்ன சார் பிரச்சனை? என்னடா பாஸ், இவர் வந்து 40 வலிக்கு நல்லா வக்கனையா சாப்பிட்டுட்டு இப்ப 30 வலி தான் தருவேங்கறார் பாஸ். ஐயா, தின்னதோ 40, கொடுப்பது 30. அந்த மீதி 10 வலி கொடுத்து விடுங்களேன் ஐயா. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்கள் என்னிடம் விருதுநகர் கொத்து பரோட்டா கேட்டீர்கள், அதுக்கு நீ என்ன கொடுத்த? நான் மதுரை வீச்சு பரோட்டா கொடுத்தேன். அப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அது இல்ல, அதனால விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு பஸ் பிடிச்சு வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் விருதுநகர் போனதான்னு நினைச்சுக்கங்கன்னு சொன்னேன். அந்த பஸ் காசு உங்க அப்பானே கொடுப்பேன். ஹலோ, ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் ஐஸ்கிரீமும் கொடு. ஸ்வீட்டா? எதுக்கு? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? நீதா. என்ன சொல்ற பிரியா? இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த நம்ம பேரண்ட்ஸ் இப்போ சம்பந்தி ஆகலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சரின்னு சொல்லிட்டேன். பிரியா, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். ராஃபல் ஸ்கொயர் வர முடியுமா? சரி. ஹாய் அகில், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? என்னாச்சு? ஏன் நல்லா இருக்க? பிரியா, காபி சாப்பிட்டு பேசலாமா? ஏய் அகில், நில்லு. காபி எல்லாம் வேண்டாம். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. நீ, நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இந்த கல்யாணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி என்னால ஏத்துக்க முடியல பிரியா. ஐம் ரியலி சாரி. காதல்ங்கிறது ஒரு மனசுக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். எனக்கு அவளை பார்த்த அடுத்த செகண்டே வந்தது. அவ பேர் திவ்யா. ஹோட்டலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண லண்டன் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூருக்கு வந்தவன தான் அம்மாவுக்கு எதுவுமே வாங்கலங்கிற ஞாபகம் வந்தது. ஏர்போர்ட்ல இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு போனேன். அங்கதான் அவளை முதல்ல பார்த்தேன். ஐயோ, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்கிறியே. சிரிடா. பாப்பாக்கு என்ன வேணும்? அந்த பொம்மையா? Actually, where did you go? Your daughter? Yeah, she's my daughter. If she's given some trouble, I'm really sorry for that. No. It's okay. Thank you. Bye, Dad. Say bye. 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 Uncle. Hi. Hi. Say bye. 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 என்னது இது? நான் மேல அமுக்குனா லிப்ட் கீழே போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா? ஏன்னா ஓவர்லோடுன்னு நினைக்கிறேன். 5 அமுக்குனா இது 2க்கு போகுது. ஆனா நான் அடிச்சா நீ பொண்ணுக்கே போவே. என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர சொன்னேன். ஓ, நீங்க ரொம்ப சூச்சுவா பேசுறீங்க. நான் வேற லிப்ட் பார்த்துக்கிறேன். ஏய் திவ்யா, எங்க போன நீ? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. வர வர கோவார்டினேட்டர் சான் வந்துட்டாரா? நீ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொல்லல, வா. டேய் அகில், நான் உன்ன தேடி வந்துட்டு இருக்கேன். நீ யாரை தேடி போயிட்டு இருக்க? ஏய் சுமாரா, இப்பதான் ஒரு அழகை சந்திச்சேன். அழகை சந்திச்சியா? நான் இப்பதான் ஒரு ஆபத்தை சந்திச்சிட்டு வந்திருக்கேன். கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொன்னோம், இன்னும் ஆளை காணோம். அவசரப்படாதடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கால் பண்ணி பாரு. சிக்னல் இல்ல. ஏய் கோலா, எஸ் அறிவு இருக்காடா? லக்கேஜுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிருக்க. எந்த புறம்போக்கோடதோ தூக்கி போட்டுட்டு வண்டியை கிளப்படா. I'm Divya. Hi. She's Susila. Hi. My physiotherapist. ஐயோ, நம்ம சூட்கேஸை யார் தூக்கி போடுது தெரியலையேடி. இங்க இருந்த காரை கூட காணோம். அது மேலதான் என்னோட ஹேண்ட்பேக்கை வச்சிருந்தேன். திவ்யா, அதுலதான் நம்மளோட பாஸ்போர்ட், லேப்டாப்லாம் இருக்கு. வாட்? உங்க பாஸ்போர்ட் மிஸ்? எஸ். இங்க பாஸ்போர்ட் திருடுறவங்க நிறைய. சிங்கப்பூர்ல பாஸ்போர்ட் இல்லாம நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்போ என்ன பண்றது திவ்யா? என்னோட பேக்குள்ள தான உன்னோட மொபைலை வச்ச ஞாபகம் இருக்கா? யா யா யா, சீக்கிரம் கால் பண்ணு. டிகி 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 டாடி டின் டிகி டிகி டாடி. சூப்பர். வால்யூம் கொஞ்சம் ஏத்துப்பா. வால்யூமா? நான் பாட்டே போடலடா. முன்னாடி இருந்து வருதே. முன்னால என்னங்க வருது? பின்னால இருந்தானே வருது. பின்னாடி இருந்தா பின்னாடி இருந்து சவுண்ட் தானடா வரும். சாங் எப்படா வரும்? பின் சீட்ல வருதுடா. அப்படி தெளிவா சொல்றா. ஏய், இந்த பேக்குள்ள என்னடா சவுண்ட் வருது? இது ஏன் பாக்க இல்லையே. சரி விடு, சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். உள்ள ஒரு செல்போன் இருக்குதே. ரிங் டோன் பா. என் சுசீலா காலின்னு வருதே. ஹலோ, என் சுசீலாங்களா? ஆமாந்தரி, உங்கள் சுசீலா தான். என் சுசீலாவா? உங்க குரல் கூட பி சுசீலா ரேஞ்சுக்கு அருமையா இருக்குதே. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான். நானா? என் மனம் கவர்ந்த உங்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நானே எனது கைப்பையை உங்களது காரில் போட்டேன். ஏன் அப்படியெல்லாம் சுத்தி வளைக்கிறீங்க? நான்லாம் ஊன்னாலே உள்டாப்பா போடுற டைப்புங்க. மெல் இதையும் படித்து பந்தாளரே. நான் தான் நான் தான். ஆமாம், என்னை காண உங்களுக்கு ஆவலாக இல்லையா? ஆவலா? ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு காவலாவே இருப்பேன். அப்படி என்றால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சரங்கோன் பிளாசாவிற்கு வருவீர்களா? வந்தா என்ன தருவீங்க? வந்தால் உங்கள் கண்ணம் ஒலிக்கும்படி, ஐயோ கண்ணம் இனிக்கும்படி ஒரு இச்சு தருகிறேன். இச்சா? சரி வரேங்க. டேய், இச்சா தரேங்கறாடா ஒருத்தி. வேணாம்டா, அத லுச்சாவா இருக்க போதே. லுச்சாவா? இந்த விஷயத்துல நீ ஒரு பச்சா. நான் சொல்றேன், செரங்குன் பிளாசாவுக்கு வண்டியை விடுறா. சுசீலா உன்னை ஓகே பண்ணிட்டா இனி என் வாழ்க்கையே பிசிலா. வந்துட்டேண்டி. ஐயோ பாகு. டேய் குமார், டேய் கோலா, பாக மறந்து. சுசி, நான் இங்க வந்துட்டேன். உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீங்க போன்ல பேசிட்டே வாங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கா இருக்கும். ஓ, நீ ஷாக் ஷக்கீலாவா? நீங்க என்ன Dress? நான் வந்து Black and Whiteல கலர்ஃபுல்லா வந்திருக்கேன்டா. ஏ லிஃப்ட் பார்ட்டி, மறுபடியும் நீயா? ஒரு முக்கியமான விஷயமா என் ஆளை பாக்குறதுக்காக போன்ல பேசி போயிட்டு இருக்கேன். வந்து மூஞ்சி மோறியா குழப்பிற பாத்தியே. அது சரி, பக்கத்துல இங்க எங்கயாவது துறைமுகம் இருக்குதா? ஏன் கேக்குறீங்க? ஒரு சரக்கு கப்பலே இங்க தர தட்டி நிக்குது. அன்பரே, இந்த குறும்புதான் எனக்கு உங்களிடம் மிகவும் பிடித்திருக்கிறது. ஆஹா, அதே குரல், அதே பாவம், அதே வச்சனம். அப்படின்னா நீதான் சுசி லா? யா. அந்த இச்சு குடுக்கறேன்னு சொன்னீல்ல, அது இங்க வச்சு தர்றியா இல்ல அப்படி வாரங்கட்டி தர்றியா? நான் அங்கேயும் தர மாட்டேன், இங்கேயும் தர மாட்டேன். அப்ப நான் ரூம் போடணுமா? இப்பவே தரேன். நீங்க முதல்ல கண்ணு போத்துங்க. போத்திட்டா போச்சு. ஓ, என் கண்ணல உங்க கண்ணு. அவ்வளவுதானே. கிச்சக் கிச்சக் சங். ஐயோ தேட 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 அகில் கிளம்பலாமாப்பா? வாட்லா, அவசர அவசரமா அந்த லுச்சாக்கு இச்சா குடுக்க போனியே, என்னாச்சு? மூச்சா வராதுதான் பாக்கி. ஏன் போனே, பார்த்தேன், பேசினேன். பேரழகிதான், பட் அவருடைய அப்ரோச் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் குடுக்கலாமா, ஐ லவ் யூன்னு ஒரு மாதிரி டெவலப் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன் இந்த கல்ச்சர் எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லன்ட்டு டக்குன்னு இடுப்புல இருந்து அருணா கூடிய எடுத்து அவ கையில ராக்கியா கட்டிட்டு பாய் சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட்டா. போலாமா? அது சரி, உன் பேண்ட் ஏன் தரையில கிடக்கு? இதை மிஸ் பண்ணிட்டனா கோலா? அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அத பத்தி மட்டும் பேச வேண்டாம். பெல்ட்ட உருவிட்டு அடிச்சா பேண்ட் நழுவி கீழே விழுன்ற பேசிக் பிசிக்ஸ் கூட தெரியாதடா உனக்கு. ஆர் யூ எஜுகேட்டட் ஆர் நாட்? நண்பா, உன்னை பிரிச்சு மேஞ்சத நான் ஓரமா நின்னு ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன். நீதாண்டா உண்மையான என்னுயிர் தோழர். இதையெல்லாம் இவ்வளவு விலாவாரியா வேடிக்கை பாத்தியே. என் பேக் வீங்குற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்தியா நீ? முதல்ல பாடுறாத. Irresponsible fellow. Emotion is like loose motion. Excuse me. Yes. என்னால குனிய முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. அதனால நீங்க குனிஞ்சு என் பேண்ட கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஏய் என்னடாச்சு? ஊரே கூடி அடிக்கும் போது வேடிக்கை பாத்துக்கிட்டு சின்ன சவுண்டுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடு. உள்ள என்ன இருக்குன்னு பாடுறான். வந்துட்டான். ஏய், என்ன அழகால அடிச்சவ, உன்ன ஆளை வச்சு அடிச்சவ, ரெண்டு பேரோட பாஸ்போர்ட் இதுல இருக்குடா. நாம உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். என்ன? பாஸ்போர்ட்ட காணோம், அவங்க இந்தியன் எம்பசில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் எம்பசி ஆபீசர் மாதிரி நடிச்சு அவங்கள மறக்கறேன். நீ எம்பசி ஆபீசரா? அதுங்க நம்புங்களா? நம்புற மாதிரி கெட்ட போடுவேன்ல. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உன்னை பார்த்து கர்ச்சி பாட்றேன். நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணி பாஸ்போர்ட் திருட மாதிரி பேசு. திருட மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஆமா, நீ என்ன கெட்ட போட போற? வெயிட் அண்ட் வாட்ச். Hit the ball. Concentrate on the game or get out. Out. Sorry sir, I can't. என்னாச்சு திவ்யா? கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த பாஸ்போர்ட் மிஸ் ஆனது நினைச்சு ஒரே டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் எம்பசி பாத்துக்கும். நீ உன்னோட கேம்ல கான்சென்ட்ரேட். Stop I say. I am Yuharach Singh, son of Harba Jan Singh, great grandson of Maninder Singh. Hello. Hi, I'm Sure. பேரு திவ்யா, வயசு 18, படிச்சது ஸ்டெல்லா மேரிஸ், பிறந்தது விஜய் ஹாஸ்பிடல், ஸ்டேட் டெஸ்ட் சிங்கிள், மெட்ராஸ்ல ஸ்குவாஷ் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் ஆனோன்னு சிங்கப்பூருக்கு ட்ரைனிங் வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பாஸ்போர்ட் காணோம், நீங்க இந்தியன் எம்பசிக்கு போன் பண்ணீங்க. இந்தியன் எம்பசி அம்ச்சா ஒரு திறமையான, அழகான, இளமையான ஆபீசர். ஆபீசர், ஆபீசர், என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களே. லகேஜ் பத்தி நான் நை போல்தா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோமா? ஏய், உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரியும் இல்ல, சிங்க மாதிரியும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டவுட்? 1 minute मैडम, इधर आइए। போன் பேச முடியாதா? பணம் இல்ல. என்ன என்ன சிங்குங்கிற தமிழ்ல பேசுற எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்பா சிங்க, அம்மா தமிழ். வச்சுக்கப்பா வச்சுக்கவா. அப்ப நீ தமிழ் சிங்கம். தமிழ் சிங்கம் சிங்கம் தமிழ் சிங்கம். போன் கார்டு டாப் அப் பண்ணலடா, பணம் இல்லடா. என்ன உன்னை இத ஆட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, ஒரு சிங்க நம்பி இவ்ளோ பெரிய போஸ்டிங்க எப்படி இந்த ஊர்ல கொடுத்தாங்க? நான் வந்தல பாத்துட்டு இருக்க, ஓர கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த ஊர் பேர் என்ன? சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கக்கு வேலை கொடுக்காம உங்க அப்பனுக்கு வேலை கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு ஒன்னு தெரிஞ்சாகணும். நான் போய் கேட்டு வரேன். அது வரைக்கும் இங்க இரு. டேய், உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? போன்ல பேலன்ஸ் இல்ல, கையில காசு இல்ல, அப்புறம் எப்படி பேச முடியும்? ஏன் அங்கேயே கலெக்டர்? உடனே போன் பண்ண. உடனே தானே போட உடனே போன் பண்றா? அப்ப போடா. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாஸ்போர்ட் போன் வரும், எடுத்து பேசுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆபீசர்னா 4 விஷயமும் தெரியுமா? நம்புங்க. போன் எடுத்து பாருங்க, எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா, நான் தான் பாஸ்போர்ட் கடத்தல் மன்னன் பேசுறேன். நான் சொல்றத அப்படியே செய்தினா உன் பாஸ்போர்ட் உனக்கு கிடைக்கும். ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்குக்கு வா, தனியா வா. வர வர வர. பின் குறிப்பு, வரும்போது $100 எடுத்துக்கிட்டு வா. சர்வீஸ் சார்ஜ் தருவியா? ஓகே ஓகே ஓகே, நான் தரேன். थैंक यू. நான் போய் பாஸ்போர்ட் வாங்குறேன். அரே அரே இல்லங்க, बड़ा கதையாக்குதே இது. உன்னை வச்சுதான் நான் லைஃப்ல ப்ரமோஷன் ஆகணும். உன்னை வச்சுதான் நான் திருடனை பிடிக்க முடியும். திருடனை பிடிச்சதான் நான் ஜாப்ல ப்ரமோஷன் வாங்க முடியும். பாப்பலாம். இதுதான் அவன் சொன்ன இடம். ஏய், நீ கார்லயே இரு. பாஸ்போர்ட் நான் வாங்குனதும் நீ அவனை புடிச்சுக்கோ. ஓகே திருடா, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? மரியாதை மரியாதை. திருடன் சார், திருடன் சார், எங்க சார் இருக்கீங்க? ஏய், உன்னை தனியா தான வர சொன்னேன். கூட ஒரு தடியனை கூட்டு வந்திருக்கிற. கூட ஒருத்தனா? ஐயோ, உன்ன ஏய், உன்னை கார்ல தான இருக்க சொன்னேன். ஏயா இங்க வந்த? நேச்சர் கால் நமக்கு முட்டிச்சு, அதான் இங்க வந்துச்சு. யாரவன்? போலீஸ் தானே. போலீஸ் இல்ல, பாஸ்போர்ட். பாய் ஃப்ரெண்ட், மை பாய் ஃப்ரெண்ட். பாரு, பாய் ஃப்ரெண்டா? நான் நம்ப மாட்டேன். உன் மேல சத்தியமா பாய் ஃப்ரெண்ட் தான். அப்படினா அவனை கட்டி புடி, அப்பதான் பாஸ்போர்ட். அதெல்லாம் வேணாங்க. பாஸ்போர்ட் வேணுங்க. அதுக்காக சும்மா நடிப்பு தானே. பிளீஸ், நீங்க இவ்வளவு கேக்குறதுனால வாங்க. யோ, இதோ $100. என் பாஸ்போர்ட்ட குடியா? இல்ல, எனக்கு உங்க 2 பேர் வேலையும் நம்பிக்கை வரல. ஐ ஹேவ் டு பீ வித் யூ. உனக்கு நம்பிக்கை வரலங்கிறதுக்காக நாங்க என்ன நடு ரோட்ல முத்தமா கொடுக்க முடியும்? ஏய், அவனுக்கு இதெல்லாம் தோணல. நீ வேற சொல்லி குடுக்குறியா? கரெக்ட். புத்த குடுத்தாதா பாஸ்போர்ட்? அதெல்லாம் முடியாது. இல்லடா, பாஸ்போர்ட்ட கிழிச்சி ஓ கூட வர்றாளே குர்தானி, அவகிட்ட கொடுத்து டிக்கெட் சொல்லிடுவேன். ஐ வில் மேக் ஹர் ஈட். ஏ லடக்கி, நம்ம கிட்ட இந்த நமிதா லுக்லாம் வேண்டாம். உங்க பாஸ்போர்ட்டுக்காக எங்க கற்பனை நாங்க இழக்க முடியாது. நாளைக்கே எனக்கு கல்யாணம் நடந்து நம்மளுக்கு பொண்டாட்டி வரும்போது அவகிட்ட பாஸ்போர்ட் ஆல்ரெடி கார்ல வச்சாச்சு. கண்ணத்தை தின்னது போதும், போங்க. நான் வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு கன்னி பொண்ணு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு முத்தமா? பாஸ்போர்ட் தான் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? ஒசக்கிது ஏதாவது ஆர்டர் பண்ண பேருக்கு தான் நான் பிசியோதெரபிஸ்ட். ஆனா நான் சொல்ற எதையும் நீ கேட்காத. ஹலோ, டு யூ ஹேவ் சவுத் இந்தியன் ஃபுட்? ஓகே ஓகே ஓகே, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்க சொல்றாங்க. என்ன கண்டுபிடிச்ச? ஹோட்டல் சுகந்தலா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லெமன் ரைஸ் யார் செஞ்சது? எங்கள் அண்ணன் சமையல் மன்னன் கோலா குமார். குட், ஓகே. என் லைஃப்ல நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. இது செஞ்ச கைக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கணும். போய் கூட்டிட்டு வா போ. இப்பவே எங்க அண்ணன் அள்ளி கொண்டாந்து இங்க போடுறேன். பாஸ், ஒரு ஃபிகர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா? முத்தமா? எதுக்கு? எல்லாம் உங்க லைம் ரைஸ்க்கு மயங்கிதா? மயக்க வருதா? பொதுவா என் சாப்பாட்டை சாப்பிட்டா வாந்தி பேய் தானடா வரும். இது என்ன புதுசா மயக்கம்? என்னன்னு பாக்குறேன். தலிக்கோ. கொஞ்சம் விட்டா மொத்தமும் கிடைச்சிருக்கும். அட ஆப்பிரிக்கா கரடி, அந்த 6வது டேபிள்ல குட்டி யானைக்கு கவுன் போட்ட மாதிரி ஒண்ணு உட்கார்ந்துக்குதே, அதானே. அதேதான். அவகிட்ட போய் அண்ணன் காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்றா. ஏன் ஏன் இதுக்குன்னா கேட்காதடா, உயிர் போற விஷயம்டா, போடா போ. ஐயோ அம்மா, அவகிட்ட மாட்டினா பேண்ட கலட்டிலடா பெண்ட கலட்டுவா. நீங்க வேணா கிளம்புங்க, அண்ணன் காலையிலேயே கிளம்பிட்டாரா. கிளம்பிட்டாரா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, மொத்தத்தை வேணா மொத்தமா என் கையில விடுங்க. அண்ணன் கை குலுக்கி வாங்கிறேன்னு இருக்காரு. அப்படியா? காலையிலே கிளம்பி போனமே இப்ப எப்படி சொன்னா? உள்ள இல்லாம சொல்லி விட்டாரு. அவனை வர சொல்டா. என்னடாச்சு பாஸ், உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாளுங்க பாஸ். என்ன கங்கணம் கோமணங்கறானே, எப்படி எஸ்கேப் ஆவறது? டேய் குடுறா, நான் கொடுத்துக்கறேன் போடா. பாஸ், உங்க தோலையே உரிக்க போறாளுங்க. தோசை வச்சு என்ன செய்ய போறீங்க? கெட்டி சட்னி வச்சு தொட்டு தொட்டு நக்க போறேன் போடா. இத வச்சு எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாடுறா. மதையான மிஸ்ஸிங், அது வர்றதுக்குள்ள நான் எஸ்கேப். என்ன இங்கேயும் டிராபிக்? தோசை தோசை. நான் என் உயிருக்கு பயந்து இந்த தோசை பின்னாடி ஒளிஞ்சு வர்றேன். நீ யாருக்கு பயந்து வர்ற? நான் யாருக்கும் பயந்து வரலடா, உன் உயிரை எடுக்க வந்தேன். என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடுற? ஒரு பேய் இல்லடா, ரெண்டு பேய். என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடுறான். டேய், அந்த பாஸ்போர்ட் காரிங்க மோப்பம் பிடிச்சு நம்ம ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டாளுடா. இனி என்ன? சோ வாட்? சோ வாட்டாவது சுருளி வாட்டாவது. சிங்கப்பூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மள இப்படி குனிய வச்சு குஷன் கரியில இருந்து 3/4 கிலோவா உருவிடுவாங்கடா. மிஸ்டர் கோலாகுமார், எதுவா இருந்தாலும் அனுபவிக்க போறது நீங்க தானே. எப்படி? ஒன்னதான் அவங்களுக்கு அடையாளம் தெரியும். நான் அன்னைக்கு சிங்கடப்புல தானே இருந்தேன். என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியாது? இப்ப தெரிஞ்சு போச்சா? மிஸ்டர் கோலா குமார் இல்ல, இனி நான் வெறும் குமார். கோலாக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் வேரோட புடுங்க போறாங்களே, அத நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் அரை மணி நேரத்துல சிங்கப்பூர் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் கடல் வந்துருது. எனக்கு ரன்னிங் தான் தெரியும், ஸ்விம்மிங் தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிருந்தா. கரெக்ட். இவன் ஓ போடுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யூ சீட். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் ஏந்திர, ரொம்ப டயர்டா இருக்குது. பக்கத்துல பட, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பா. இந்த விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன். போலீஸ்ல எதுக்கு திவ்யா? எந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் உன் கையாலே கொடு ப்ளீஸ். நோ பே. எதுவா இருந்தாலும் போலீஸ் தான். ஓ, எனக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தெரிஞ்ச முத்த மேட்டர் நாளைக்கு சிங்கப்பூர் முழுக்க தெரிய போகுது. பரவாயில்லையா? யோ யூ சீட் கவுண்டர் ராஸ்கல். ஏ மூஞ்சிலே முழிக்காத. திவ்யா ராமசா சொல்றேன், உன்னை டீஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்ல உடம்பு சுகத்துக்காகவோ நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். அழகான பொண்ணை பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற யூசுவல் டயலாக் தான். இல்ல, உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ அழகாவே இல்ல. உன்ன பின்ன தெரியாத ஒரு குழந்தையோட அழகிய நீ நிறுத்தினப்போ உன் குழந்தை மனசு எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சிருந்தது. திவ்யா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பின்னாடி ஒரு பொண்ணு கூட எனக்கு அழகாவே தெரியல. தட்ஸ் லவ். யூ நோ சம். ஏய் திவ்யா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி லா, டோன்ட் மைண்ட். ஏய் போடு மை ஃப்ளவர்ஸ். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ forever. உன்ன ஐ செட் யூ, ஐ செட் யூ forever. ஒரே மின்சாரம் தாக்கு தாக்குதே, ஐயோ என் நிலமை பூக்க பூக்குதே. ஒரே மின்சாரம் தாக்கு தாக்குதே, ஐயோ என் நிலமை பூக்க பூக்குதே. மரம் குற்றாலமே தினம் தினம் கூத்தாடுமே. I love you. மரம் குற்றாலமே தினம் தினம் கூத்தாடுமே. யாரோ யாரோ காதலி காதல் மோகத்திலே துளைக்குதே பார்வையானவமா பார்வையின் பாயும் தானவா. I love you. பலிக்குதே. நீங்க அடிக்காதீங்க. கேடியாச்சு உனக்கு. I'm sorry. அகில், சுசிட்டு இருந்தா போனு. அவங்க ப்ரோக்ராம் மாத்திட்டாங்களாம், இன்னைக்கே இந்தியா கிளம்புறாங்களாம். இப்ப ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசினா 10 நிமிஷத்துல செக் இன். You have boarding pass? Divya, go away. Divya, ஒரு தடவை நான் சொல்றேன். Divya, நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை லவ் பண்ணது தப்பா? Hey mister, I'm sorry. Divya, hey, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவமானப்படுத்துற. நீ இந்தியாக்கு போ, இல்ல வேற எங்க வேணா போ. உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னால வந்து நிப்பேன். Because my love is true. Excuse me. Yeah. Will you do me a favor? Okay, no problem. I'll do. Thank you. You are Mr. Akhil? Yeah. Please go to the music shop where you met Divya for first time. She's got a message for you. Thanks, man. Thanks. It's okay. All the best. Hi. Yeah. I was told to come here by Divya. She gave the CD for you. Very well, listen. Just go there. All right. Thanks. அகில், முதல்ல நீ நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல. உன் மேல கோவம் கோவமா வந்தது. எதை ரொம்ப வெறுக்கிறமோ அதத்தான் அப்புறமா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்காக என்னால என் சின்ன வயசு கனவை மிஸ் பண்ண முடியாது. ஸ்குவாஷ்ல நான் நேஷனல் சாம்பியன் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியாடா அவசரக்காரா? உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட், பார்க் இல்ல ரிவர் சைட் லான் இப்படி எதுவுமே கிடைக்கல. நட்ட நடு ரோட்ல பெரிய இவன் மாதிரி ஐ லவ் யூ சொன்ன நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப நீ இருக்கிற இடம் பாரு, பரபரப்பான ஏர்போர்ட். ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி, ஆனந்தம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், பண்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. திவ்யாவோட நேஷனல் செலக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் உன் கூட தான் சுத்திட்டு இருப்பேன். ஏன் கண்ணு கூட காட்டாம அவளை மறைச்சிட்டேடா? நல்ல வேளை உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். பாவம் அவ உன்கிட்ட மாட்டிக்கிட்டா. தேங்க்ஸ் பிரியா. நீ மட்டும் இத ஈஸியா எடுத்துக்காட்டா நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என் டாடி அவர் வேற நம்ம மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. என்ன பண்ண போற? ஹாய் அகில், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம். ஹேய் ஆ ஹே அகில், வாடா வா வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். உங்கள்ட்ட நான் ஒரு விஷயம். ஏய் அதெல்லாம் அப்புறம், நான் சொல்லி முடிச்ச அப்புறம் தான். என்னடா? ஓகே டன். வா. Hey everybody, come on, I have a very happy and important announcement to make. அதெல்லாம் அப்புறம். அகிலுக்கும் என் பொண்ணு பிரியாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த பார்ட்டி. Come on, Anastasia, pop up the champagne. அங்கிள், நான் திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பிரியாவனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய் என்ன திடீர்னு இப்படி சொல்ற? இல்லப்பா, இந்த விஷயத்த டைம் வரும்போது உங்ககிட்ட நானே சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு அங்கிள் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐம் சாரி அங்கிள். நீ மனச மாத்திக்கோ. நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அங்கிள், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உன் பையன் கிட்ட சொல்லு. ஊரை கூட்டி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்னால ஒண்ணு மாத்த முடியாது. டேய் அங்கிள், என்ன இதெல்லாம்? அந்த திவ்யா மறந்துப்பா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். எவ்வளவு சொல்லி பார்த்தா ரொம்ப அடமட்டா இருக்கம்பா. டேய் நீ பெத்த புள்ளையா இருந்தா நீ சொன்ன பேச்ச கேட்டிருப்பா. எங்கயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ள தானே. அதான் தருதலையா இருக்கான். அங்கிள் என்ன சொல்றீங்க? டேய் உண்மையா தான்டா சொன்னேன். அவன் ஏதோ உளறான்ப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. அங்கிள் என்ன சொன்னீங்க? அங்கிள் சொல்லுங்க அங்கிள். டேய் எங்கயோ எவருக்கோ பிறந்த புள்ள தெரிஞ்சோம் உன்னை மாப்பிளாக்க சமைச்ச பாரு. நல்ல மரியாதை செஞ்சடா. ஷட் அப், ஷட் அப். என்னடா ஷட் அப்? பொயின் சொல்ல சொல்றா. பொயின் சொல்லு அப்பா. பொயின் சொல்லுங்கப்பா. பொயின் சொல்லுங்கப்பா. பொயின் சொல்லுங்கப்பா. அப்பா வாக்கு என் பொண்ணு வேணாம் சொல்றதுக்கு நீ யாரா? நான் சொல்றேன். அப்ப பேரு தெரியாத அனாதை பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எங்கயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ள தானே, வளர்த்த புள்ள தானே, வளர்த்த புள்ள தானே. தங்கமணி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தார். அங்க போய் விசாரி, உனக்கு எல்லா விவரமும் கிடைக்கும். in the flight ticket. Akhil, திரும்பி வந்தறியா? மிஸ்டர் குமாரசாமி, நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஆனா பாருங்க, என்னால என் சொந்த வீட்டையே காப்பாத்திக்க முடியல. நான் ஜட்ஜா இருக்கும்போது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, ஊருக்கு ஒருத்தராவது உங்களை மாதிரி இருக்கணும்னு. உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அது வெறும் கட்டணம் இல்ல, எங்க வாழ்க்கை. உங்க ராசிப்படி வாசக்காலம் தட்டல கூடாது சார். இன்ஜினியர் சார், சார் இவர் சொல்ற மாதிரி வாசக்காலம் மாத்திரும். ஓகே சார். எதுக்காக வந்தீங்க? யோ, யார் பண்ணீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? யோ, நான் கட்டிட்டு இருக்கேன். இதுதானா கிழக்கு? இந்த இடத்துல மனக்கட்டை போட்டு கிரகப்பிரவேசம் பண்ணேன்னா அண்ணா சுபிக்ஷமா இருக்கண்ணா. ஏய், ஐயர் சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணுங்கடா. யாரு? நான் திருமலை. இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் இந்த வீட்டை வைக்கிற அடியால் இல்ல, மன்னிக்கணும். அப்படியா? நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இந்த திருமலைக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு முடிவெடுப்பேன், இல்ல உயிர் எடுப்பேன். பார், நாளைக்கு காலையில 11 மணிக்கு ராயப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து இடத்தை எழுதி கொடுத்துட்டு 1.5 கோடி பணத்தையும் இந்த பொக்கையும் வாங்கிக்க. இல்லன்னா 11:05க்கு இந்த மலர் வளையம் உன்னை தேடி வரும். நல்லவங்க கண்ணீர் சிந்தினா கெட்டவங்க ரத்தம் சிந்தியே ஆகணும். பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை தான் நான் இருக்கேன். இல்ல, எல்லாத்தையும் எடு. நாசம் பண்றான், ஒன்னையும் விடாத. நான் யாருன்னு தெரியல. யாரா இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னது? மேலையா? என்னடா மேலே? யாரா மேல? யாரு மேல? மேல எல்லாத்தையும் மேல அனுப்புறா. நீயா? வாடா. நீ விழ வேண்டியது ஜட்ஜுக்கால. திருமலை, நீ இன்னும் மாறவே இல்லை. மறுபடியும் இந்த தவறை செஞ்ச தொடச்சிடுவேன். இந்தியா வந்தாச்சு. இனி நம்ம வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்க போகுது. எப்படி? இப்படித்தான். வா. ஏண்டா ஹோட்டல்ல ரூம் போடுவோன்னு பார்த்தா அப்படி சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்க. ஹோட்டல்கள் தான் இப்ப டெரரிஸ்டோட பிளே கிரவுண்ட். அதனால தான் இங்க ரூம் போட்டேன். எது கூட வேணாலும் விளையாடலாம். ஏன் இது கூடயும் விளையாடலாம். தேங்க்யூ. ஆனா உயிரோட விளையாட முடியுமா? இங்க சர்வீஸ் நல்லா இருக்கும் சார். சிங்கப்பூர் பார்ட்டி. வாங்க வாங்க, வணக்கம். வெட்டி கொடுங்க. ஓகே, வாங்க ரூம் போலாம். போலாம் போலாம். ஏய், என்னடா இங்க துப்புற? நம்ம ஊருப்பா, இனி எங்க வேணாலும் துப்பலாம், யாரு கண்டுக்க மாட்டாங்க. வா. வாங்க சார். ஓகே, நல்லா இருக்குடா சார். சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா இல்ல ஓமனான்னு ஒரு மலையாள லேடி இருக்காங்க, அவங்கள அரேஞ்ச் பண்ணி சாப்பாட்டையா ஓமனாவியா? சார், எதா இருந்தாலும் ஓகே சார். இன்ஃபேக்ட் நானே ஒரு குக்கு தான் சார். அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கினா அவங்க கிட்ட இருந்து சில மலையாள ஐட்டங்களை நான் கத்துக்கிடுவேன், நான் சில மலாய் ஐட்டங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுப்பேன். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். டேய் குமார், அங்க என்னடா வெட்டி அரட்டை? புடிச்ச ஐட்டம் கேட்டாரு, சொல்லிட்டு இருந்தேன். சரி வா, கிளம்பலாம். ஓகே ஓகே சார். சரி வா, டைம் ஆச்சு. டைம் ஆச்சா? எங்க போற நீ? அப்பா பாக்கதா? நீ போய் அப்பா பாருப்பா. ஏன், நீ என்ன பண்ண போற? நான் இங்கே இருந்துட்டு போறேன். எதுக்கு? இவருடைய கான்டாக்ட் யூஸ் பண்ணா நானே அப்பா வரதுக்கு சான்ஸ்லாம் இருக்கு சார். அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசுவோமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். உள்ள கண்ணாரன்னு ஒரு திருப்பாரு, அவரு 30 வருஷம் சர்வீஸ். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. உள்ள அவர் எங்க இருப்பாரு? மார்ச்சூர்ல இருப்பாரு. ஏன் செத்துட்டாரா சார்? அவர் மார்ச்சூர் செக்யூரிட்டி சார். ஓ என்னடா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. எதா இருந்தா என்ன, நாம சமாளிப்போம். முதல்ல கண்ணாயிர யாருன்னு பாப்போம். ஏ தள்ளு, ஏ தள்ளியா, ஏ தள்ளு, சைலன்ஸ் இருடா. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? இந்த கவாது கண்ணாயிரம் என்ன பண்ண தெரியுமா சார்? இவருதான் கண்ணாயிரமா? ஹலோ சொல்லு. போதையில அவங்க அப்பா பாடியா மாத்தி எனக்கு கொடுத்துட்டான், எங்க அப்பா பாடியா மாத்தி அவனுக்கு கொடுத்துட்டான். அத நாங்களும் கொண்டு போய் எரிச்சுட்டோம். ஏயா எரிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சியை பாக்குறது இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் போதையில இருந்தோமே. அப்படியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. சட்டி தானடா மாறி இருக்கு, மறுபடியும் சட்டியை மாத்திக்க வேண்டியதானே. அது எப்படி? எங்க அப்பனை கொள்ளி வைக்கிற எனக்கு பாக்கி இல்ல, அதுக்கு பரிகாரம் ஏதாவது வேணும்ல? என்னப்பா பரிகாரம்? ஸ்வீட்காரங்கறான். ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது சார். எங்க அப்பா உயிர் எழுதும் போது கொள்ளி வைக்கணும்னு தான் சொத்து எழுதி வச்சுட்டான். இவனும் போய் எங்க அப்பாவை எழுதிட்டான். இப்ப உயிர் பிரகாரம் சொத்து போய் அவனுக்கே வேணும்னு சொல்லி தகராறு பண்றா சார். உண்மையிலேயே ஒரு திருப்பு முனையான கேசா தான்ப்பா இருக்கு. ஏன்பா உங்களுக்குள்ள பேசி சுமூகமா பிரிச்சுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. இவங்க அப்பா சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட இவனுக்கு தர மாட்டேன். உங்க ஃபாதர்களுக்காக இவ்வளவு அடிச்சுக்கிறீங்களே, உங்க ஃபாதர் என்னவா இருந்தாரு? எங்க அப்பா காலையிலே கஞ்சி அடிச்சு விட்டு கண்ட வீட்டுல மல்லாந்து கிடப்பாரு. நான்சென்ஸ் இடியட். உங்க ஃபாதர் காலையிலே கோட்டை அடிச்சுட்டு கவுந்து கிடப்பாரு. உங்க அப்பா ஒரு முகேஷ் அம்பானி, உங்க அப்பா ஒரு அனில் அம்பானி நினைச்சுதான்டா உங்களுக்காக பேச வந்தேன். கடைசியில் ரெண்டு பேமா நீங்க சாம்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசி எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா. டேய் உங்க அப்புறம் நீ அங்க போறிக்கோ, உங்க அப்புறம் இங்க போறிக்கோ. என்னடா இப்படி பண்ணிட்ட? இன்ன என்னடா உயிரோட இருக்கும்போது பெத்த அப்பனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் சொத்து கடிச்சு வருது. அதான் கிரவுட கிளியர் பண்ணு. வா கண்ணாயிரத்தை கபால். நாம மிஸ்டர் கண்ணாயிரம் ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. தலைவர்னு உயர்த்தி வைக்காத, எங்களுக்கு உன் மூலமா ஒரு மேட்டர் ஆக வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன ஆவோன்னு சொல்லு. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வரோங்க. இங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் வேணும் எனக்கு. ரொம்ப ஓல்டு மேட்டரா கிட்ட செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் தரேன். நான் பணத்தை பத்தி சொல்லப்பா, டயத்தை பத்தி சொல்றேன். 25 வருஷம் ரெக்கார்டு ஆச்சா, பொட்ட தேவையில்ல புரட்டி சொல்லு. எதிரு பார்ல இருந்து வரேன்னு சொன்னிய சருக்கு இருக்கு ஏதாவது கொண்டு வந்துருக்கிறியா? கொண்டு வந்திருக்கோம். நீ சங்கதியை சொன்னீங்கன்னா சரக்கு பின்னாடியே வந்துடும். ஓகே, நாளைக்கு 12 மணிக்கு மெட்ராஸ் பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங் இதுல அங்க கரீட்டா வந்துடணும். சுகரா வந்துடுவியா? வர வரேன்னா எப்படி ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போ. சரக்குக்கே அட்வான்ஸா? சரக்கு தான். எங்க வாங்கின கம்மா தூண்டிக்கிட்டு? இது வாங்குறது இல்ல, பிளைட்ல சுடுறது. சுட்டா பயமா? நாளைக்கு 12 மணிக்கு பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங் மறந்துடாதயா. அண்ணா திருமலை பொண்ணு நம்ம கார் எடுக்க சொல்லுது. ஓடுற செக்யூரிட்டி அந்த கார் எடுக்க சொல்லுங்க. ஓகே மேடம். சார் உங்க காரை நாங்கெல்லாம் ஒரு மாதிரி முன் வச்ச காரை பின் வைக்க மாட்டோம். யார பொறுக்கின்ற மரியாதைய மன்னிப்பு கேள்வி. சார் சார் வேண்டாம் சார். கேட்க முடியாதுடா. எது சொன்னா கேளுங்க சார். முடியாதா? ஏய் சார் திருமலை பொண்ணுக்கு பொறுக்கித்தனத்தை காட்டுங்கடா. போயா. ஏய் சார். சார் எவ்வளவு? 100 ரூபாய்க்கு சார். ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஏரியா எஸ்பி எங்களுக்கு தெரிஞ்சவரு, அவரோட ஆட்டோ தான். இந்தப்பா 200 ரூபாய் வச்சுக்கோ, இடத்த காலி பண்ணு. ஓ இதான் அவன் சொன்ன ஹோட்டலா? ஆமா. வருவானா? அப்பாவுக்காக வராட்டாலும் இந்த டப்பாவுக்காக வருவான். திவ்யா திவ்யா என்னாச்சு? என்னாச்சு திவ்யா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அவங்க என் காரை உடைச்சு நொறுக்கி இருக்காங்க பாரு. பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்களா? வெக்கமா இல்ல? சாம்பளை வந்துட்டாரு, இவர்கிட்டே தகராறு பண்ணுவோம். வரண்ட பெருசா உதாருட்ட ஒரு அடிக்கே சாஞ்சிட்ட. தகவல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? கொண்டாந்தியா கொண்டாந்தியா? கொண்டாந்துச்சேன் கொண்டாந்துச்சேன். தங்கமணி? ஆமா ஆமா தங்கமணி அதான் அகிலோட அப்பா. அதான் அப்பா தான். அம்மாவும் போட்டோல இருக்காங்களா? ஐயோ குமார் அடிபட்டிருக்கு. ஆமா அடிபட்டிருக்கு. இந்த பிளட். ஐயோ மயங்கிட்டான் மயங்கிட்டான். இந்த இந்த தண்ணியடி தண்ணியடி. லூசு குமார் எனக்கு இது பழக்கம் இல்ல. ஐயோ உன்னைவா குடிக்க சொன்னா இதை எடுத்து அவன் மூஞ்சில அடி மயக்கம் தெளியட்டும். இதையா? பின்ன இது டூப்ளிகேட் தானே? டூப்ளிகேட்டா? ஆஹா இவனுக்கு தலையில அடிபட்ட அதிர்ச்சியை விட இது டூப்ளிகேட்டுங்கிற அதிர்ச்சி தாண்டா அதிகமா இருக்குது. யார் மேலடா கைய வச்ச? தப்பு பண்ணா அடிச்சேன். நீ என்ன பெரிய ரவுடியா? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பான். அதுக்கு ரவுடி தேவையில்ல. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொன்ன பொழி போட்டுருவேன். யாரையா போய் சொன்னா? முதல்ல நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க. நம்ம ரஞ்சு ராதாகிருஷ்ணன் தெரு மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். பேரு அகில. முடிஞ்சு அங்க வந்து பாரியா. அந்த ஆள் பேரு குமாரசாமி. எங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஆகாது. ஊரே அவனை பார்த்து பயப்படும். ஆனா நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுக்க. வா அகில். என்னடா ஆச்சு உனக்கு? உள்ள வந்து பாடுற அந்த கூத்த. வா. ஹாய் ஹாய் ஹாய். பாத்தியாடா இதாண்டா இவன் கண்டிஷன். இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இடையில ஒரு வாட்டி கண்ணை திறந்தான். ஏதா சொன்னானா? சொன்னான்டா. என்ன சொன்னா? பாட்டில பத்திரமா பாத்துக்கங்கண்ணா. ஏன் அகில் டென்ஷன் ஆகுற? நான் உன்ன சொன்ன கேப்பியா? நாளைக்கு எனக்கு ஹைதராபாத்ல நேஷனல் செலக்ஷன் இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன். நீ என் கூட வர. நீ வந்தா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ். டேய் என்னடா யோசிக்கிறேன்? எப்படி இது சும்மா தான் கிடக்க போகுது. ஒரு 2 நாள் ஹைதராபாத் பார்த்த மாதிரி இருக்குமே. பட் சுசிலா வர்றாங்க இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம போயே ஆகணும்டா. வா போலாம். ஒண்ணும் இல்ல ஷார்ட்கட்ல வந்த டாக்டர். பாடியை பத்திரமா பாத்துக்கங்க. வாடா போலாம். சார் நான் பிரசிடென்ட் ஹோட்டல்ல இருந்து வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட சிடி. நடந்ததெல்லாம் எங்க சிசி கேமரால பதிவாயிருக்கு சார். என்ன முடியாதா? டேய் திருமலை பொண்ணுக்கு பொறுக்கித்தனத்தை காட்டுங்க. போயா பொறுக்கிட்டீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிடிக்காதது செய்யாது. செஞ்ச என் கூட இருக்காது. என்ன மன்னிச்சிருங்க. அந்த பையன்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். நீ செஞ்ச தப்புக்கு அதுதான் உனக்கு தண்டனை. அகிலுங்க எப்போரியா உங்களை தேடி குமாரசாமி ஐயா வந்திருக்காரு. ஐயாவாவது கொய்யாவாவது. நானும் அகிலும் அர்ஜென்டா ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் மேட்டர் மட்டும் கேட்டு வைங்க. நாங்க வந்து பேசிக்கிறோம். தம்பி யாரு? அகில் இல்லையா? அவங்க இல்ல வெளியே போயிருக்காங்க. சரி அது பாருமா. அவர் வந்தா ராஜசேகர் இவன மாதிரியே கொழுகுடன் குண்டா ஒரு ஆண் குழந்தை பெற்று. இந்த பர்மா உன்ன மாதிரியே அழகான ஒரு பெண் குழந்தைய பெத்து கொடுத்துரு. இவன் அராஜகத்துல தப்பிக்கலான்னு பார்த்தா ஆயுசுக்கு நம்மள அடிமையாக்கிடுவோம். என்கிட்ட எங்கடா தப்பிக்க போற நீ? சொந்தக்காரங்களே கண்டுக்காதப்போ பழகின பழக்கத்துக்காக நீங்க செஞ்ச உதவிய ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். ராஜசேகர் திண்டிவனத்துல ஒரு குவாரி சேல்ஸ்க்கு வருது. 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். நாளைக்கு பணத்தோட போய் டீல முடிச்சிட்டு வந்துருங்க. இருக்கிற பிசினஸ் கவனிக்கவே நேரம் பத்தல. இதுல வேற உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கல. நான் சொல்றத பண்ணுங்க மிஸ்டர். சாரி சார். உன்னதான் என் முன்னாடி வரக்கூடாதுன்னு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கோ சார். நான் உங்ககிட்ட சொல்லாம பணம் எடுத்தது என் தப்பு தான் சார். வேணா மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் சார். சார் ஒரு சின்ன மிஸ்டேக் தானே சார். என்னத்த மிஸ்டேக்? மிஸ்யூஸ் டாம் இட். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான். இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க திருமலை மன்னிக்க கூடாது சார். ஒருத்தனை வேலையில சேர்க்கும் போது 100 தடவை யோசிக்கணும். அவனை வேலையில இருந்து விளக்கும் போது 1000 தடவை யோசிக்கணும். நான் யோசிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை. மிஸ்டர் ராஜசேகர் நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். திண்டிவனம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சேராது. இஸ் a bloody nuisance. நான் சொல்றத செய்யுங்க சார். என்ன? ஓகே சார். திண்டிவனத்துல கல்குவாரியோன்னு வழக்கு வருது. அத ராஜசேகர் பேர்ல வாங்கி அவன முதலாளி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன். அவன் முதலாளி ஆக போறது அவனுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு அவன் வந்தவன உளறி வச்சிடாத. என்னங்க நீங்க அவர் பேர்ல குவாரி வாங்குறதுக்கு அவர் கையிலேயே பணத்தை கொடுத்து விட்டா கடைசி நிமிஷத்துல வேண்டாம் திரும்பி வந்துட மாட்டாரா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, என்னங்க பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா நீங்களே பத்திரத்தை அண்ணன் பேர்ல வாங்கி அவருக்கு பரிசா கொடுங்க. ஓ, வெரி குட். அப்ப கிளம்பு. நானுமா? நீ என் கூட திண்டிவனம் வர? நல்லா சொன்னீங்கயா. நரமாச கர்ப்பிணிய போய் அம்மா தூரமா கூட்டிட்டு போறது என்ன? நீ சும்மா இருக்கியா? வாங்க போலாம். ஏமா, ஐயா தான் தெரியாம சொல்றாருன்னா ஒண்ணு கிடக்கவும் ஆச்சுன்னா என்னமா பண்றது? இவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம போலாமா? போலாமே. ராஜசேகர், ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நீ ஆபீஸ் போற, நான் திண்டிவனம் போயிட்டு. நீ எதுக்கு பாளையற? நானே போயிட்டு வந்துறேன். நான் சொல்றது செய்யற. ஃபூல் பயந்துட்டான். வா வா. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? நாங்க போயிட்டு வரும்போது இதை விட பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. வரேனே. நானா, நீ வண்டியில ஏறு. அவரை போட்டு அடிக்கிறாங்க. நீ காப்பாத்துக்கணே. அந்த பாருங்க அண்ணன் படத்தை எடுத்துட்டு போறாங்க. சார், குமாரசாமிங்கிறது நீங்க தானே? நான் தான். போன் வந்துருக்கு சார். இதோ உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீங்க ராஜசேகர சூட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இனிமேதான் அவனை சுடணும். விடுங்க. சட்டத்துக்கு நீங்க கையில் எடுத்துக்கிறீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரி போய் ஒய்ஃபை கவனிங்க. தாஜி, தாஜி. ஐயா, ஐயா, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. சாரி மிஸ்டர் குமாரசாமி, பிரசவத்துல அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் எங்களால காப்பாற்ற முடியல. ஏர்போர்ட் போயிருக்காரு சார். தூக்கங்கள அந்த அகிலனே. சாமினா, நான் போறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் கிளம்பி போயிடுச்சு. 25 வருஷம் காத்துட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள் தானே காத்திருப்போம். அண்ணா என்னங்கடா குமாரசாமி ஆளுங்களை அடிச்சு போட்டது இல்லாம சாமி காலி பண்ண வேணும் சவால் விட்டுட்டு போயிருக்கானே. யாரா அவன்? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பேன். இந்த மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். குமாரசாமி காலி. சாமி நான் வேணாலும் பொறுமையா இருக்கலாம், ஆனா எதிரி எங்க இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் என்னால சும்மா இருக்க முடியாது. ஹைதராபாத்துக்கு போன போடுறான். హలో హలో బిద్దనా இருக்காరా? మా బావగారు లేదు, ఆయన తమ్ముడు ఉన్నారు. సరే ఎవరికట ఫోన్ కొడుంగ. బావా బావా ఏమి ఫోన్ వచ్చింది? கோல்கொண்டா கொண்டில்ராவ் ஸ்பீக்கிங். எவரோ? நான் குமாரசாமி வீட்டுல இருந்து நானா பேசுறேன். இன்னைக்கு காலைல ஜெட் ஏர்வேஸ்ல நம்ம எதிரி ஒருத்தன் ஹைதராபாத் வந்திருக்கான், அவனை தூக்கணும். ½ hour முந்து சொல்லியிருந்தா ஏர்போர்ட்லோனே தூக்கி பார்சல் பண்ணியிருப்பேனும். பரல இது டீட்டெயில் செப்பு. இப்போ அங்கே நடக்கிற லேடிஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு திவ்யான்ற ஸ்குவாஷ் விளையாடுற பொண்ணோட அவன் வந்திருக்கான். அவனை நீ கடத்த போற விஷயம் சாமி நாக்கு தெரிய வேண்டாம். ஓகே பார்த்து, அவன் என்னையே அடிச்சவன். அவன் உன்னனையே அடிச்சிருக்கலாம், కానీ என் நிழலில் கூட அவனால தொட முடியாது. ఫినిష్ చేసి తర్వాత ఫోన్ చేస్తాను పెట్టు. ఒరే పిల్లలారా పని వచ్చింది రండ్రా. నువ్వు రూమ్ని క్లీన్ చేసేయి. ఒరే స్ట్రైట్గా పోతాం, లేపేద్దాం. ఏం స్వామి కూడావా? ఆంధ్రాలో ఒక రౌడీ కూడా నా పిన్నాల వరలని தமிழ்நாட்டிலேருந்து உங்கள்டே கொண்டு வந்தேன். உங்களுக்கு ரவுடிசம் தான் வரல, ஆனால் தெலுங்கு கூட வரல. ஏன் சரி ஸ்ட்ரைட்டுக்கா போகிறோம், தூக்குறோம். அந்த முடியலண்ணே முடியல. போன தடவை வைசா பாட்டிக்கிட்ட வாங்கினாடி அப்படியே இருக்குண்ணே. பானண்ணே விட்டுருங்கண்ணே. அது பிரேவ் பாய்ஸ், இது கிளாமர் கேர்ள்ஸ். ஓ மா டார்லிங் டால்ஸ். கை ஒலிக்க கூடாதானி பாக்ஸிங் பேக் உள்ள தக்காளி போட்டு பஞ்சு பண்ணேன். இப்படி உடம்பு ஒலிக்கிற மாதிரி பஞ்சு பண்ணிட்டு போறாரு. ஆனாலும் உன் பாடி ரொம்ப ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். அண்ணா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தானா அதை வாங்கணும். இன்னைக்கு உங்க கோட்டா முடிஞ்சிருச்சுனா వాకు కుర్తటేనరా వాకు కుర్తట. నేను చూస్తే సుమారు వేసే డమారు. 1 2 బెన్ బెన్ అప్ లెఫ్ట్ రైట్ ఫాస్ట్ ఫాస్ట్ 2 3 అసలి పిచ్చిలి కదకలి రైట్. యా సుసి రెండు కాలయం అట్ టైమ్ல தூக்குற மாதிரி ஏதாவது எக்சர்சைஸ் இல்லையா? சும்மாடா இல்ல சுசி, நீயும் அந்த பொண்ணுங்க மாதிரி அப்படியே கைய கால ஆட்டி எக்சர்சைஸ் பண்ணிருந்தீனா ஒரு ஸ்லிம்மா சிம் கார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு சிம்டெக்ஸ் டேங்க் கூட போராட வேண்டிய அவசியம் இருக்காது. கூடாத புடிச்சோம். ஐயோ போடவே அங்க புடிச்சிட்டா. Nothing to worry, just relax. ஏ சுசி, எனக்கு கூட உட்கார்ற இடத்துல ஒரு சுளுக்கு இருக்குது, எடுத்து ஓடுறியா? உனக்கு நான் ஏதாவது பெருசா நடக்குதோ அப்ப பாத்துக்கிறேன். வாயா சொன்னா கேள. வேணாம் டான்ஸ் பண்ணாம விட மாட்டேன். நான் பார்த்தா நீ மிரட்டற மேட்சிங்கா பண்ற. லீவ் என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இவரு. ஓ அதனால தான் அப்படி செஞ்சானா இவன்? என்ன செஞ்சாரு? உனக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாட போற அந்த பொண்ணு கிட்ட பணம் தரேன் ஒழுங்கா விளையாடாதன்னு மிரட்டற அந்த ஆளு. அங்கிள் நீங்க மிரட்டனீங்களா? இல்லம்மா, அது வந்து அப்பாவுக்கு எதுக்கு அந்த சம்பந்தம் இல்ல. நான் தான் எப்படியே ஜெயிக்கணும்னு. சாரிமா சார், இதோட விட்டுருங்க ப்ளீஸ். சாரி என்ன சாரி? தப்ப எங்க அப்பாவே பண்ணிருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏய் வாடா அகில் உடறா. ஏன்பா வசந்தன் கோ ஓனர் மாதிரி டிப் டாப்பா இருக்கே, அதே மாதிரி ஹார்ட் வொர்க் சின்சியாரிட்டில வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டாமா? இப்படியா குறுக்கு வழியில உள்ள போடுறது? ஒண்ணு ரூட்டை மாத்து, இல்ல உன் கோட்டை மாத்து. நீ வாடா செல்லும். ஸ்குவாஷ் இல்லாட்டி என்ன, பச்சை குதிரை, பல்லாங்குழி, பாண்டின்னு பல்ல விளையாட்டு வந்து தொலை. கிரவுண்டு நல்லா இருக்கே, விளையாடலாமான்னு பார்த்து. என்ன இத சானியா மிர்சா ஆக்குறேன்னு பீலா விடுறியா? கிளம்பு கிளம்பு. என்ன சானியா மிர்சா மாதிரி நடந்து போகுது? அது சரி, இந்த ஏரியாவை நீ கிளியர் பண்ண மாட்டியா? இத பாருங்க மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், யூ மைண்ட் யுவர் பாடி. நான்லாம் யார் தெரியுமா? அவன் வெறும் வாயில தான் வார்னிங் கொடுப்பான். நான் அப்படி கிடையாது, சும்மா ஏர்லியா டர்னிங் பண்ணி அடிக்கிற குரூப். சிங்கப்பூர் கோலா குமார்னா டோட்டல் ஏரியாவே நடுக்கும் தெரியும்ல. சென்னை வந்த உடனே ஆனானப்பட்ட குமாரசாமி ஆளுகளையே தூக்கி போட்டு விதிச்ச வேண்டாம் நானு தெரியுமா? ஏன் பௌத்தைய ஆடிட்டு இருக்க? சொன்னா கேளு. வேணாம் வேணாம் சொல்ல. మేము తేడికిన వచ్చిన ఆలు పేరు కోలా కుమార్. వాడే వీడు. నీ వాయి మూడు. కోలా కుమార్ వర్సెస్ కోల్గుండా కొండలరావు. మంచి ఫైట్. audience ki entertainment rep billala ana varni follow cheyandi. Hi girl, hey what is this? Let me hey car ni start pannu. Hey avan and ponnu kitta pesikina irukana thooku. Hey pola paariyar. Bye girl. அப்ப சொன்னா இப்ப சரியா எந்தக்கற ஸ்பீடு நீங்க முதல்ல ஃபாலோ தான பண்ண சொன்னீங்க. கார்ல போனா அப்புறம் தான பின்னாடி ஃபாலோ பண்ண முடியும். சப்புதுனரா பாபு ஹோட்டலுக்கு போ. சாதாரணமானே உங்கள் நீ வச்சுக்கு நீ ரவுடிசல் எதரா வெறும் ரசம் செய்யறது கூட கஷ்டம். கோலகுமார் உன்ன ஹோட்டலுக்கு போ. நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ட்ராலில ஒளிஞ்சிக்கிறேன். நீங்களே ஒளிஞ்சிட்டீங்கன்னா எப்படி பாஸ் நாம அத கடத்துறது? நீங்க அந்த ட்ராலி நீ கொண்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கோலகுமார் ரூம்ல வை. நான் கப்புன்னு பைட் ஓத்தி அவனு மூஞ்சிலோ இந்த மயக்க மருந்தனை ஸ்ப்ரே தேசி அவன் அந்த ட்ராலியில போட்டு வெளியில அனுப்புறேன். நீங்க அவன் செகண்ட் ஃப்ளோர்ல நீ கலெக்ட் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணுங்க. ஐடியா இல்ல? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அதிரா கோகராவ் ரெண்டரா பிள்ளல. ஏய் யூ நோ வாட் இந்த ரேகை இதோட செஞ்சினா கண்டிப்பா லோ மேரேஜ் தான். ஆமா அதான் ஏய் ஏண்டா உள்ள போயிட்டு வரதுக்குள்ள உள்ளங்கைய புடிச்சிட்டியாடா? பசங்க ரூம்ல நீ என்ன பண்ற? லவ்ஸ் ரூம்ல நீ என்ன பண்ற? இது லவ்வர்ஸ் ரூமா? சொல்லவே இல்லையடா நீ. அது வந்து இங்க வாயே. அது ஒண்ணுல குமார் நீ உருட்டணும்னு ஆசைப்படுவே ஒரு உருண்டை. ஆமா அந்த சுசி உருண்டை. நீ அவ கூட தனியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். போ அவ கூட போய் ஜாலியா இரு. டேய் டேய் என்னடா ஆச்சு? ஒரே ஃபீலிங்கா இருக்குடா. எனக்காக வேண்டியா இதெல்லாம் பண்ற நீ? ஆமாமா போ என்ஜாய் பண்ணு போ. சரி போ. இவன் நமக்காக அவளை இங்க வர வச்சானா இல்ல அவளுக்காக நம்மள தோத்துறானா? அத பத்தி எல்லாம் சுசி கிட்டயே கேட்டுக்கலாம். திவ்யா கதவை உள்டாப்பா போட்டுக்கடா. மேடம் ட்ராலி இங்க இருக்கட்டும், நான் கீழ போய் ஆசிட் பாட்டில் கொண்டு வந்துறேன். சார் கேட்டா சொல்லுங்க. இது வெறும் ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி தான். இதுல ஒண்ணு இல்ல. நீ போயிடு சீக்கிரமா வா போ. ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸா நானா? சரியான லூசர் பம்ப் போல இருக்கு. என்ன கதவு பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது? நம்மால் கொஞ்சம் ஓபன் டைப் போல இருக்கு. டார்லிங் மே கம் இன் ரா. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? உள்ள வா. சீக்கிரமா இதுவே ரொம்ப லேட்டரா செல்லும். இந்நேரத்துக்கு அவன் இச்சின்னு 50 தாண்டி இருப்பான் அந்த ரூம்ல. நாம ஒரு சிங்கிள் சாங் எடுக்க வேண்டாமா? இதோ கம்மிங். அழுக்கு துணியை கொஞ்சம் அமுக்கி வைங்களேன்டா. தனியா இருக்கிற போன ரூம்க்குள்ள உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு குரல்ல ஒரு காமசூத்ரா எஃபெக்ட்ல கேட்டியே, அது யாரை பார்த்து கேட்ட? ஹவுஸ் கீப்பிங் பையனா? ச்சே தூ, உன்னோட டேஸ்ட் இவ்வளவு லோக்கலா போகும்னு நான் நினைக்கவே இல்லடி. ரொமான்ஸ் முடியட்டும், ரவுடிசன் நீ தர்வாத ஸ்டார்ட் பண்ணு. ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கும் இந்த கோலாகுமார் ஒன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே, என்ன விட்டுட்டு ஒரு லோக்கல் பையல செட் பண்ணிட்டியே. உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எப்படி? லைஃப் டைமா இல்ல பார்ட் டைமா? அடச்சே முதல்ல உன் வாயை க்ளீன் பண்ணு. ஏன் ரூம க்ளீன் பண்றதுக்காக ட்ராலியை வச்சிட்டு போயிருக்கா? அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அத்தனைமா என்னமா பேசிட்டு இருக்க? என்ன வலிப்பா? வலிப்பு இல்லம்மா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற தவிப்பு. பெர்ஃபார்மன்ஸ். அடச்சே நாம தான் இன்னும் ரூம் அழுக்காக்கவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்காக க்ளீன் பண்ணணும்? வா ஒரு 1 hour ரூம் அழுக்காக்கலாம், அதுக்கப்புறம் ஆள் விட்டு க்ளீன் பண்ணலாம். அலையாத. Now the room is under my control. எந்த நேரம் வேணாலும் ஹவுஸ்கீப்பிங் பையன் உள்ள வரலாம். முதல்ல இவனை வெளியே அனுப்புறோம். சிவ பூஜையில கரடி மாதிரி இது வேற. போ கீழே ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு போ. நீ பிடிக்கிறது விட்டுட்டு பாட்டா பாடுறீங்க, சவுண்ட் கேட்டு கொடுத்தான்றா. யார் அகில்? கோலாகுமார் தான். என்னடா எல்லாம் ஓவர்? டேய் போடா. போறேன் மூஞ்சில 2 குத்து. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. டிஸ்டர்ப் ஆவுது இல்ல? ஆமா. கோவம் வருது இல்ல? ஆமா. என் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கணும்னு ஒரு கொலவரி வரதா? ஆமா. அப்ப குத்துடா. அவ்வ அவ்வ அவ்வ. டேய் உன்னால என்னால அடிக்க முடியாதுடா. போடா. தயவு செய்து அடடா. எதுக்கு? டேய் நீ அடிச்சா தான் என் முகத்துல சில சேதாரங்கள் ஏற்படும். அத கொண்டு போய் சுசி கிட்ட ஒரு ஆதாரமா காட்டுவேன். அத பார்த்தோன்னே அவளுக்கு சிம்பத்தி வொர்க் அவுட் ஆகி என்ன அங்க அங்க டச் பண்ண ஆரம்பிப்பா. அந்த டச்சிலேயே எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு காதுல வொர்க் அவுட் ஆகும்டா. அட்ரா இங்க வா. யா ஃபிகர்னா டச் பண்றான், நண்பன்னா காதுக்குள்ள எச்சி பண்றான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான், வேற ஆள் தான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ யாராவது என்ன அடிக்கிறீங்களா? இனி இந்த ஒளிஞ்சுக்கு ஆர்டர் ஆட்டம் பண்ணிக்கிறாரு. సైట్ ఫేస్ టు ఫేస్ వెళ్ళండ్రా పిల్లలారా వాడిని ఇక్కడే చంపి నేను சார் இந்த மூஞ்சியை தான் சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார் என்னது சார் என்ன அடிங்க சார் நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும் ஆமா சார் நீங்க ஆள் முன்னாடி வச்சு என்ன அடிச்சீங்கன்னா அப்படியே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி லவ் டெவலப் ஆயிடும் சார் சார் யோசிக்காதீங்க சார் 5-10 போட்டு தரேன் என்ன அடிங்க சார் தானிக்கு நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் குட் क्वेश्चन அதுக்கு காரணம் இருக்குது இந்த ஃபேஸ் தான் பார்க்கிறதுக்கு டெரரா இருக்கு ஆனா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு அடிக்கிறீல்ல பிரதர் నేను చూస్తే సుమారు వేస్తే డమర్ ఇదామో హ్యూమర్ అడికిరను పో ఓకే నా రిసెప్షన్ కి ఆళ వర సోలిరేని నీ అంగ వందిరు ఓకే అంగ తనే మాట్లాడికింగ உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே నేను அவன்கிட்ட தனியா மாட்டலடா వాడు నన్నుకిట తనియా మాట ఇరుకరా మేక తనే ఆడు అదివే ಒಂದು బిర్యానీ ఆవరే అంకు ఉడలామా రిసెప్షన్ లో వాడిని కొట్టి కుచ్చుపుడి ఆడతాను చూడు அப்ப வந்துகிட்டு இருக்கா ஆரம்பி ஆரம்பி அடி நெஞ்சில நெஞ்சில விரல நக்கிக்கோ நெஞ்சு அங்க இல்ல இங்க இருக்கடா இப்ப அடிக்கிற அடியில் அப்படியே அன்பேலன்ஸ் ஆகி போய்கிட்டு இருப்பேன் அவ வந்து நான் தாங்கி பிடிப்போம் ஆரம்பி ஆரம்பி ரொம்ப பெரிய கையா இருக்கும் போல இருக்கே என்ன இவ்வளவு வயசுக்கு தூக்குறான் லெக் பீஸ் பயங்கரமா இருக்குதே லெஃப்ட் சென்டர் வாங்குறாளே மசாஜ் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளவு மசுலா ஐயோ போட்டு கொடுத்துட்டானே ஏண்டா நீயே ஒண்ணு அடிக்க சொன்ன அப்பதான் நம்ம லவ் ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன சொல்ற நீங்க தானே சொன்னீங்க உனக்கு ஏதாவது பெருசா ஆகட்டும் அப்பதான் டச் பண்ணுவேன்னு அதான் நான் லைஃப் ரிஸ்க் எடுத்தேன் உண்மையிலேயே நீ என்ன ரொம்ப லவ் பண்றியா ஆமா நானும் தான் இத கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லக்கூடாதா அட சென்ட்ரியா பாரு நீ வாடாரி சில இடங்கள்ல தவிர்த்து ஒத்தடம் கொடுக்கணும் என்ன இது நான்லாம் கால் நகை வெட்டுறதுக்கே காரை எடுத்துக்கிட்டு கலிபோர்னியா போறவன் ஒரு காஃபிக்காக ஆஃப்டர் ஆல் கடப்பா வர மாட்டானா மயக்கமந்து கேக் நீ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் எடுத்து வாயில போட்டவன ரெண்டு பேர் மயக்கமா வராங்க அந்த பையனை மாத்திரம் குமாரசாமி வீட்டுக்கு மதராசுக்கு பார்சல் பண்றோம் என்ன அடிச்ச அந்த பொண்ணு நீ இக்கடே வச்சு குமர்றோம் నేను చూస్తే సుమారు వేస్తే ఒరే పిల్లలారా టేక్ ద వెపన్స్ యు ఆర్ టూ ఫన్నీ పొడి 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 యో நீ சென்ட் வியாபாரின்ல நினைச்சேன் பேக்கரி வேற வச்சிருக்கியா లేదు உங்களுக்கு காதல் நீ வாழ வைக்கிறதுக்கோசரம் నేను கேக் நீ ரெடி చేసి கொண்டு வந்திருக்கேன் அடடா ஒண்ணே போய் ஹாரர் ஹியூமர்ன்லாம் சொன்னேன் நீ காதல வாழ வைக்க வந்த ஹானரி பரలేదు మీరు కట్ చేసి తినండి మేము మ్యూజిక్ చేస్తాం 1 2 3 4 బంబో మామియా కాదలో కపేయా అடடா ஒரு தமிழ் பாட்டை எப்படி தெலுங்குல பாடுறான் பாத்தியா சுனாமி போல தாக்கம் வந்துருச்சு ஏக்கம் போயிருச்சு காதலாய் போயிருச்சு இவருக்கு போய் கேட்க ஊட்டிட்டீங்க எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்த இவருக்கு தான் எங்களோட முதல் மரியாதை இல்ல இது இறுதி மரியாதை ஹலோ கோல்குண்டா கொண்டல்ராவ் ஸ்பீக்கிங் நீ சொன்ன ஆள் நீ கடத்த முடியல வாழ்ந்து மதராசுக்கு வந்துகிட்டு இருக்கிறான் ஈ கிட்னாப் மேட்டர் குமாரசாமிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க கானி ஏ அட்டெம்ப்ட் டு நம்மள யாரனே கடத்தணும்னு நினைச்சோமோ அவனுக்கே தெரியாம போயிந்தா டேய் என்னடா உளறற லூசுப்ப சாமினே அகிலன் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கானா கைவிட்டேன் ஏனோ ஏ துளியாய் என் மேல் பொழிந்தவளே, நெஞ்சம் மிதந்தேனே உன்னாலே நானே. பருப்பு மாதிரி இருந்துச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் கூட வந்த பொண்ணை இடிச்சு போயிருப்ப. நீ விசாரிக்கிறேன். வாடா, எந்த ஊருக்கு போற? அமெரிக்கா போயிட்டு இருக்கேன் சார். முட்டாள், முதல்ல அப்பலோவுக்கு போற. உள்காயம் ஊமக்காயம் ஆயிருக்க போதுடா. எக்ஸ்ரே எடுத்து பாடுறா, இடுப்பு எலும்பு விரிசல் கண்டுக்கும்டா. என்ன சார் சொல்றீங்க? ஒரு மலையோட மோதிட்டு மரணத்தை உரைச்சிட்டு போறியடா. இவ கூட நான் 3 நாள் இருந்தேன்டா. இந்த ரிஸ்க நான் எடுத்தனாடா. உயிரை காப்பாத்திக்கிட்டே போ, ஓடிப்போ. சளி மலம் எல்லாத்தையும் பரிசோதிச்சு பாடுறா. என்ன இளவு வரப்போகுதோ உனக்கு. மிரட்டி அனுப்பிச்சோம்ல. வெரி குட் குமார், கை கொடுங்க. எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம்? இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்ல போறேன். போலாமா திவ்யா? சீனரா எப்படி இருந்துச்சுன்னு என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒண்ணுல சினம் கொண்ட சிங்கம் தான் நானு, இருந்தாலும் ஒரு மதம் கொண்ட யானை கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. சரி சரி, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் டாக்ஸி புடிச்சிட்டு வரேன், லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரி டாக்ஸி மைலா போறோம். அகில் கட்டி போட்டு அடிக்கிறீங்களா? சட்டமா இல்ல நீங்க தான் குமாரசாமி ஆளுங்கடா. இல்ல இருந்தாலும் நேரில் வர சொல்லுங்கடா. உன்னை தூக்கிட்டு வர சொன்னது நானு. எதுக்கு தம்பி வீணா குமாரசாமியை வம்புக்கு எடுக்கிற? யாரா நீ? நீ காதலிக்கிறியா திவ்யா? அவளோட காதலிடா வேணான்னு சொல்ல. எத்தனையோ ஒரு பிள்ளைய பெத்து வச்சுட்டு நகனட்டு போட வழி இல்லாம நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. அவங்க பொண்ண லவ் பண்ணு, அவளையே கல்யாணம் பண்ணி தியாகின்னு பேர் வாங்கு. புரிஞ்சுதா? அவளை அடிடாஸ் கம்பெனி விளம்பர கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணிருக்கேன். 5 கோடி 2 வருஷம். அவ விளையாடணும், விளம்பரத்துல நடிச்சே ஆகணும். இன்னும் 2 நாள்ல ஜெர்மனி போறாமா. இதுக்கு இடையில எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சு இவனை குவாரி கிரஷ்ல போட்டு அரைங்கடா. முன்பக காரணமா குமாரசாமி இவனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ சார், எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குவாரியில இருந்து குமாரசாமி அகில தூக்கிட்டு போயிட்டான் சார். நல்ல வேலைடா, உனக்கு ஒண்ணும் ஆகல. குமாரசாமி தான் போன் பண்ணி உன்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கதா சொன்னாரு. ஏற்கனவே 2 முறை அப்பா போன் பண்ணாரா. இன்னைக்கு நீ கண்ணு திறக்கல, நானே அப்பாவுக்கு போன் பண்ணி வரவழைக்கான்னு இருந்தேன்டா. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்புற. அகில் 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 டேய் இல்லடா, எங்க போறேன்னு சொல்ல மாட்டியா? திவ்யா வீட்டுக்கு. நான் இப்ப போகலன்னா அவ என்னை விட்டு போயிடுவா. திவ்யா, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? அகில் என்கிட்ட பேசவே இல்லப்பா. உங்ககிட்ட எப்படி பேசுவான்? அதான் என்கிட்ட பேசிட்டான்ல. எது சொன்னப்பா? அங்கிள், நான் நெக்ஸ்ட் வீக் ஜெர்மன் போறேன். அங்க போய் திவ்யாவை சர்ப்ரைஸா மீட் பண்ணி ஷாக் தர போறேன். பட் இதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னா, ஆனா நீ ஃபீல் பண்ணா என் மனசு தாங்கதில்லை செல்லம். கமான், டைம் ஆச்சு. சுசீல உனக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிருப்பா, சீக்கிரமா கிளம்பு. திவ்யா, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. வந்துட்டேன் பா. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? ஓ ராசிப்படி பின்வாசல் வழியா போனா கப்பு நிச்சயமா, நம்ம ஜோசியர் சொல்லிருக்காரு. பை டாட். பை. दिव्या, 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 வாடா மாப்புள்ள வாழைப்பழ தோப்புள்ள வாலிபால் ஆடலாமா மா. திவ்யா, 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 முடியாதுடா. நீயும் என் பொண்ணு இந்த ஜென்மத்துல சேர முடியாது. நீ முன்வாசல் வழியா ஃபைட் பண்ணிட்டு இருந்தா, நான் பின்வாசல் வழியா அவளை பேக் பண்ணிட்டேன். கடவுளே நினைச்சாலும் என் பொண்ணோட 2 வருஷம் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணவே முடியும். தம்பி ஏமாந்துட்டீங்களா? தட் இஸ் திருமலை. டேய், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு க்ளோஸ்டு சாப்டர். நீ உயிரோடு இருக்கணும்னா இதுதான் நீ நானும் சந்திக்கிற கடைசி மீட்டிங்கா இருக்கணும். போ. திவ்யாவை அனுப்பிட்டியா? எங்கடா அனுப்புவ? இங்க இருக்காடா அவன். விளையாட்டு தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கா அவ. விளம்பரம், பணம், சூதாட்டம்னு நீ அவ வாழ்க்கையில விளையாடிடாத. இதுதான் நம்ம கடைசி மீட்டிங்கா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா செத்தவனை பார்க்க யாரும் திரும்ப வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்தவன். அப்பா, அகில் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? பணத்துக்காக தான் நீங்க என்ன விளையாட சொன்னீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? நீ விளையாடினா உனக்கு புகழ், எனக்கு பணம். இப்ப எதுக்கு நீ திரும்பி வந்த? கிளம்பு, கிளம்பு, லெட்ஸ் கோ. டிராவலிங் டிக்கெட்ட மறந்துட்டது வந்த. திரும்பி வராட்டா உங்களை பத்தி தெரியாம போயிருக்கோம்ல. இன்னைக்கு பணத்துக்காக என்ன வச்சு விளம்பரம் பண்ற நீங்க, நாளைக்கு இந்த நிமிஷமே எல்லாத்தையும் உதறிட்டு அவங்க கூட வர தயாரா இருக்க. என்ன கூட்டிட்டு போவியா? அந்த பொண்ணை கூட்டிட்டு வண்டியில ஏறு. அகில், ஒன்னதான் சொல்றேன், காருக்கு போ. நான் தான் சாமி கிட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு வந்தேன். உன் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். சாமி சொன்னா நடக்கும். சாமி, கருவாதி பண்ண வேண்டியவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. அவனை இப்பவே திருமலைக்கு இவங்க காதலை தெரியப்படுத்தி குவாரியில சாக வேண்டியவனை காப்பாத்தி என்ன தவிர வேற போக்கிழமை இல்லைன்னாக்கி இவனை நான் கொண்டு வந்தது வெட்டுறதுக்கு இல்லடா. என் கூட இருந்து கழுத்துக்கு போனான அந்த ராஜசேகர், அவன் பெத்தெடுத்த புள்ளைய வச்சு அவன் கதையை முடிக்கிறதுக்கு தான்டா நீ அவன் பின்னால போன. நான் அவனை ஏன் பின்னால வர வச்சேன்? வெட்ட முடியற வரைக்கும் உன் பார்வை அவன் மேலே இருக்கட்டும். தேடி வந்த அம்மா அப்பாவையும் பார்க்கல. இவர் என்னடா திடுதுப்புன்னு கல்யாணம்ங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அத நான் சொல்றேன். உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உன்னை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன். உன் அப்பா அம்மா இங்கே வரணும், அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கணும். போன் பண்ணி வர சொல்லு. ஹலோ அப்பா. அகில், நாங்க வரோம். அடுத்த அவைலபிள் ஃப்ளைட்ல அப்பா வரதா சொன்னாரு. வரட்டும். நல்ல விஷயத்தை தள்ளி வச்சிருக்காது. உடனே முடிச்சிடல. உங்க கல்யாணத்தை. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. சாமியை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அகில் மட்டும் இல்ல, அவங்க அப்பா அம்மா மொத்த குடும்பமும் எனக்கு வேணும். முடிச்சிட்டு வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு படத்தவங்க வரேன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி பெத்தவங்களும் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு அவன் ஏதாவது சொதப்புறான், அன்னைக்காவது ஆக்சிடென்ட்டா அடிபட்டுச்சு. இன்னைக்கு மவனை நானே அவன் தலையை உடைப்பேன். கண்ணாயிரம் கண்ணாயிரம் என்ன யாருன்னு தெரியுதாப்பா? இப்பவாது ஒரிஜினல் சரக்கு கொண்டா இருக்கியா? டேய், அடிச்சு அடியில இவனுக்கு ஞான கண்ணே ஓபன் ஆயிடுச்சுடா. ரொம்ப கிளியரா இருக்கான்டா. என்ன எங்கெங்க இருந்து 50 பேரையும் காணோம். எல்லாரும் பின்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. இதுல உங்க அப்பா இவர் தான் நீங்க தேடிட்டு இருந்தா தங்கமணி. 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டாரு. இவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? தும்மி குப்பத்துல கீறாரு. பூஞ்சா போட்டு கையை கட்டாருன்னா தப்பி முடியாதா? நம்ம குப்பத்து சொந்த பொங்கலாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி காட்டுவோம். என்னடா இது, உங்க அப்பாவை தேடி வந்தோம், ஏதோ சென்டிமெண்ட் சீனா இருக்குன்னு பார்த்தா ஆக்ஷன் பிளாக்ல அமர்க்கலப்படுதேடா இந்த ஏரியா. எந்த பக்கம் போறது? லெஃப்ட் வைங்கோ. குப்சாமி கொண்டாட்டியோட நடு ரோட்ல கட்டில பத்துன்னு இருப்பான். தாண்டே புடிச்சு பாத்துற போறேன். ஓடுடி. கும்பலே அந்த ரெண்டு திருடங்களை தான் விரட்டிக்கிட்டு இருக்கு. நாம அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கொடுத்தோம்னா இந்த மக்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அவங்களே உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. எப்படி? அதுக்கு ஒரு டாப் கிளாஸ் ஐடியா இருக்குது. என்னது? நான் போய் ஏதாவது ஒரு பில்டிங் டாப்ல நின்னுக்கணும். அங்க இருந்தே செல்போன்ல திருடங்க எங்க ஓடுறாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். நீ தரையிலேயே ஓடி 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 அவங்கள பிடிப்பியான். ஏண்டா எவனோ ஒருத்தன் பின்னாடி நான் ஓடணும், நீ நோவாம மேல நின்னு வேடிக்கை பார்த்துட்டே சொல்லுவ? இதுக்கு பேர் தான் டாப் கிளாஸ் ஐடியாவா? கண்டுபிடிக்க வேண்டியது எங்க அப்பனே உங்க அப்பனே. எங்க அப்பா தான். ஓடு ஓடு போறடா. பைக் வைக்கடா. பாமணி பின்னாடி தட்டி வராங்க. தண்ணி லாரி வந்துச்சு, தண்ணி லாரி வந்துச்சு. அங்க பாரு அந்த ரெண்டு திருடங்க ஓடி வராங்க. இங்க பாரு நம்ம ஆள் ஓடி வரான். இப்ப ரெண்டு பேருக்கு எப்படி கனெக்ஷன் குடுக்குறேன்னு பாரு. டேய் அகில் ரெடியா? நான் ரெடி தான்டா. டேய் அகில் ரைட்ல வாடா. அவன் அங்க ஓடுறாங்க. நீ எங்க திரும்ப சொல்ற? அப்படியே டேய் அகில் ரைட்ல வாடா. என்னது ரைட்டா? சரி சரி. எப்பரா நேரா போய்டுமா? இருடா நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா போ. ஓகே. சந்தோஷ் சச்சிக்கு எப்படி போணும்? சுமாரியா லெஃப்ட் லெஃப்ட்யா லெஃப்ட் போ. லெஃப்ட் லெஃப்ட்ல கக்கு தான இருக்கு. அப்படியே அர்ஜென்ட்டா இருந்தா உள்ள போ, இல்லட்டி அப்படியே ரைட்ல வாடா. ரைட் ரைட்லயா? ஓகே ஓகே ரைட். என்னடா மாறாங்கடா அவரு? நீ என்ன பண்ற? அப்படியே ஒரு யூ டர்ன் அடி. யூ டர்னா? டேய் ஒழுங்கா சொல்லுடா. அந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கு பாத்தியா? ஒரு மேடு மாதிரி அது அப்படியே தானா இருக்கு. போடா இது. அப்படிதான் அப்படிதான். ஆமா அந்தோனியார் சர்ச்சுக்கு வழி கேட்டானே அவன் எங்க? அட பாவி, அவனை தான் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டியே. இந்த கேஆர் விஜய் பிட்டலாம் இங்க போடாத. அங்க பாரு ஆள் ஓடிட்டு இருக்கான் பாரு. ஏய் லாண்டி கரவுட்ட டான்டோ பாதாள சகர தந்து கிடக்கும். ஊந்துறாத தாண்டி குதி. டேய் 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 ஐயோ அம்மா எங்க இருக்கீங்க இவங்க? அடடா ரொம்ப லேட்டா ஆளா இருக்கே. அற்புதம். எப்பரா போணும்? இப்போ ரைட்டா? ஏ ரைட்டா? ஓகே. இல்லடா இப்போ லெஃப்ட்டா. லெஃப்ட்டா? இப்ப ரைட்ல இறங்கிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. எனக்கே ஒண்ணும் புரியலடா. நீ ஒரு மண்ணு சொல்லவனா? நானே பாத்துக்கிறேன். என்ன உன் ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியலையே. ஃபேஸே சரியா தெரியலையே. யூ ப்ளடி சீட். அம்மா ஐயோ ஐயோ எனக்கு இருக்கு போய் பாத்துடா. இறங்கயா பாப்பா பாப்பா என்ன காய் பண்ணே போப்பா. இந்த மானே வெச்சிரா. மச்சான் தப்பான டைரக்ஷன் கொடுத்தாலும் கரெக்டான டைத்துல வந்து திருடங்களை நச்சு குடிச்சடா. ரொம்ப தயக்குடா. பட் இந்த ஆபரேஷன்ல திவ்யாவுக்கும் பெரிய பங்கு இருக்குப்பா. திவ்யாவுக்கா? அவதான் என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டா. அடச்சி இப்படியே போனா பண்ணி காய்ச்சல வந்து நினைச்சு போறாங்க. எட்டு முடியாதா? அப்பா ஏய் சிங்கம் 6 மாசம் உள்ள போகுது. வட்டா நான் ஜெயிலுக்கு போய்ட்டா. ஏய் தள்ளிக்க தள்ளிக்க கிரவுட கிளியர் பண்ணு. எப்படி உயிரை பணைய வச்சு பிடிச்சு கொடுத்தோம். ஏய் ஏய் நான் அரிக்கிறேன். ஓ நீ லேடிஸா? ஆமா. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? மர்டரா ரேப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பையில வச்சு இந்த கீஞ்ச போன 5 ரூபாய் நோட் அடிச்சான்ப்பா. 5 ரூபாயா? கையில வச்சு அலுமினிய தட்டு தீன் போய்டான். அலுமினிய தட்டியா? பையில கொட்டை பாக்க 1 ரூபா வச்சிருந்தா அத தீட்டிட்டு தம்பாமணி கொட்டை பாக்க தூக்கிட்டான். தண்ணி பிடிக்க வச்சிருந்த பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிட்டு போய்ட்டான். பிளாஸ்டிக் குடத்தையா? குச்சி ஐஸ புடிங்கி தின்னுட்டான். குச்சி ஐஸ கூட புடிங்கிட்டானா? உன் டாப் கிளாஸ் ஐடியா தான் இப்படி லோ கிளாஸா சொதப்பிருக்கு. சரி சரி விடு விடு. அப்ப எல்லாரும் போயிட்டு வரீங்களா? எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன திருடனை பிடிக்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, எனக்கு உங்களால ஒரு ஹெல்ப் ஆனும். என்ன ஹெல்ப்? அத மேல சொல்லு. இங்க மிஸ்டர் தங்கமணின்னு. எந்த தங்கமணி? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தான்ல அந்த தங்கமணி தான். இப்ப பூச்சி குத்தியா அந்த ஆளு தான்ப்பா தங்கமணி. அந்த ரெண்டு பேர்ல யாரு குட்டையா நெட்டையா? அந்த நெட்டையா இருந்தானே அவன் தான்ப்பா. பிரதர் இப்ப நான் சொல்ல போறது உனக்கு ஷாக்கா இருக்கும், இருந்தாலும் நீ அதை தாங்கிக்கிடணும். யூ ஆர் மிஸ்டர் அகிலன், சன் ஆஃப் குச்சி ஐஸ் திருடன். ஆடு மாட்டிக்கிச்சே. யோ தங்கமணி, வெளியே வாயா. ஓட்டுக்கா சார்? ஓட்டுக்கியா? யாராவது தலைவருக்கு பிறந்த நாள்னே கேச தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, உன் மகன் உன்னை தேடிங்கனே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காயா. ஏமாவனா? அது ஏமாண்டாவா? அது மட்டும் இல்லையா, நீ ஏமாத்துற பழத்தெல்லாம் சப்ஜாடா செட்டில் பண்ணிட்டான் உன் மகன். நிஜமாவா சொல்ற? வெளியே போலாம் வாப்பா. ஒண்ணே இல்ல, தங்கமணி தான் கூட சொல்லிருக்காங்க. இல்ல கரெக்ட் கத்மாலாம். இது ரெண்டுத்துல எது நம்ம புள்ளையா இருக்கும்? பார்க்க ஹீரோ மேரிகிறான், இவனா தான் இருப்பான். நைனா, ஐயோ 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 ஐயோ, நான் பத்த மவனே, நான் பத்த மவனே. அம்மா ஐயோ ஐயோ, நார்தே ஐயோ ஐயோ ஒளியா ராசா, என் கண்ணே பற்றோம் போல இருக்கு. பட்ல கூட ஒரு சீன்ல இத்தனை கிசிங் கிடையாதுயா. என்னமா அடிக்கிற நீ? ச்சே, என்னோட ஸ்டேட்டஸ் லுக் லேட்டஸ்ட் ஃபேஷனை பார்த்தா நான்லாம் உனக்கு பிள்ளையா வந்து பொறப்பனாயா. அப்பா இது வாட்டி சொல்லுனேனா அப்பா, அவனை டச் பண்ணும்போதே தெரியும் அவன் பிளட் கிடான்னு சொல்லிட்டு. நைனா ஒரே ஒரு ராசா. ஐயே ராசா, உன்னை இப்ப நான் பாக்கும்போது என்ன நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குது ராசா. அப்ப இவனுக்கு வயசானா உன்ன மாதிரி ஆயிடுவானா? டேய் நிறுத்துடா, அப்பா கிண்டல் பண்ணா கொன்னுடுவேன். இந்த கப்பு உனக்கு கப்புவாடா, அவன் கறக்குறான் பா, நீங்க வாங்க போலாம். அப்படி சொல்லுலைனா ஏமாவனா, இம்மானா அச்ச பெத்தப்பன பார்க்கணும் தோணவே இல்லையா உனக்கு? இதெல்லாம் அவன் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா? ஏனைனா என்ன சேல்ஸ் பண்ணியே அதை வச்சு லைஃப்ல இம்ப்ரூவ் ஆனியா? அண்ணா நகர்ல பிளாட் வாங்கினியா? அம்பத்தூர்ல எஸ்டேட் வாங்கினியா? இன்கம் டாக்ஸ் கட்டினியா? கார் பங்களா வச்சிருக்கியான்னு அவன் உன்னை கேட்கணியா? சுமார்பா? என்ன சுமார்பா? 30 ரூபாய்க்கு வித்திருப்ப, 20 ரூபாய்க்கு அன்னைக்கே தண்ணி அடிச்சிருப்ப, மீறி 10 ரூபாய்க்கு புரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு கவுந்தடிச்சு படுத்துருப்பையா. ஏனைனா நீ தனியா வந்துருக்கூடாது, இத்தியான் கூட இஸ்துனுந்தா? ஏன் 3 வயசு குழந்தையவே 30 ரூபாய்க்கு வித்தமே, இப்ப நல்லா வளர்ந்து வந்திருக்கானே, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு டிஸ்போஸ் பண்ணலாமேன்னு ஐடியா பண்றியா? டேய் கேட்டுக்க, இவன் அப்ப இல்ல உன்னை அழிக்க வந்த வெப்பன். டேய் சுமாரா. அப்பா அம்மா எங்கப்பா? காமச்சு காமச்சு, உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த புள்ளைய நான் வித்தனோ அந்த புள்ள எனக்கு செஞ்சுக்கிட்ட மரியாதைய பாத்தியா? பட்டு சொக்கா, 10 சவரம் செய்யணும் மோஜனம், இதெல்லாம் அனுபவத்துக்கு நீ கொத்து வைக்கல காமாட்சி, நீ கொத்து வைக்கல. அம்மா எப்போ? அம்மாவா? அம்மா போய் என்னையோட 24 வருஷம் ஆச்சு நைனா. அம்மாவுக்கு என்னப்பா பிடிக்கும்? அம்மாவுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்பா. அம்மாக்களுக்கு எம்ஜிஆர பிடிக்கும்ன்றதான் உலகத்துக்கே தெரியுமே, புதுசா ஏதாவது சொல்லுங்கப்பா. கத்மாலா போடா. நைனா அம்மாவோட நினைவு நாள் இன்னைக்கு, ஊரு பூரா சோறு போட்டு என் ராசா என் நைனா சீமையில இருந்து வந்துக்கிறான்னு தாம் தும் தாரதாக்கு பண்ணு ரொம்ப ஆசை. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நம்ம தலைவர் போட்டோ பெருசா வச்சு பெருசா கொண்டாடிடலாம், அம்மா மனசு சந்தோஷப்படும். சத்தியமா அவ சந்தோஷம் தானே எனக்கு போனோம், ஆனா அதுக்கு துட்டு வேணும் நைனா. தானே ஒரு நிமிஷம் திவ்யா, கிரெடிட் கார்டு வச்சுக்கோ, அப்பாக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடு. அப்பா என்ன வளர்த்தவங்க சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. கண்டிப்பா சாஞ்சர் இட்டாந்துருப்பா, நீ அவங்க இட்டாந்துக்குள்ள நம்ம குப்பத்தை பெரிய சொர்க்க புரிய மாத்திரியா போயிட்டு வரேன்னா. அப்பா நான் என்ன பெத்த அப்பாவை பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங்ல சீக்கிரம் போலவா. மா நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வரேன், அப்பா தானே டிக்கெட் கொடுத்து பெத்தவங்களை பாத்துட்டோம்னு அனுப்பிச்சாரு, இப்ப அவரே வந்து சும்மா வர மாட்டியா? சரி சரி, எந்த காரு? இதோ இதான். சீக்கிரம். அவர் எங்க அப்பா. அகில் அகில், உங்க அப்பனுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த துரோகி எங்க வர வைக்கிறதுக்காக தான் சாமியை நான் உன்னை கூட வச்சுக்கிட்டு இருந்தாரு, உன் வேலை முடிஞ்சிடு போடா. Oh! முன்னாடி இவனை முடிப்போம். தூக்குடா அவனை. ஊரை பொறுத்த வரைக்கும் குமாரசாமி ஒரு கவர்மெண்ட், இல்லாதவங்களுக்கெல்லாம் கடவுள். அவரை நம்பி நல்லா வாழ்ந்தவங்க தான் அதிகம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உங்களை கொள்ள முயற்சி பண்றாருன்னா அவருக்கும் உங்களுக்கும் என்ன பாப்பாங்க? இல்ல அந்த நானா சொன்ன மாதிரி நீங்க ஒரு துரோகியா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கொல்ல துடிக்கிற குமாரசாமி நானும் ஒரு காலத்தில் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா அவனுக்கே தெரியாம நான் பழகிட்ட குடி சீட்டு இதெல்லாம் அந்த காலத்திலேயே என்ன 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனாலே ஆக்கிடுச்சு. அந்த கடனை எப்படி அடைக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருந்தப்போ திருமலை எனக்கு அந்த ஐடியாவை சொன்னான். மிஸ்டர் ராஜசேகர், நாளை காலையில வீட்டுக்கு வாங்க, 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன், திண்டிவா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சேராது. இந்த பிளடி நியூஸ். சாரி சார், சாரி. திருமலை மன்னிச்சிருப்பா, நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவன் நாளைக்கு குமாரசாமி 25 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான்ல. ஆமா, அதை அடிக்கிறோம். குமாரசாமிய மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான்பா. அவனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். என்ன விட்டுருப்பா. டேய், கடன் அடைச்சிட்டு நீ நிம்மதியா இருக்குன்னு நான் நினைக்கிறது தப்பா? சொல்லுடா. மறுநாள் குமாரசாமி பணத்தை என்கிட்ட கொடுக்கல. குவாரி ஏலத்தில் எடுக்க அவனே திண்டிவனம் போறதை என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன பண்றது? உடனே திருமலைக்கு நான் போன் போட்டேன். போற வழியில குமாரசாமியை மடக்கி பணத்தை கொள்ளடிக்க பிளான் பண்ணா திருமலை. வேற வழி இல்லாம அதுக்கு நானும் கூட இருக்க வேண்டியதா போச்சு. பணத்தோட வரையில பணத்தோட போறியா? நான் பணத்தை கொடுத்தோம், திருமலை விடல. அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவுக்கு கர்ப்பம் கிடைச்சிச்சு. எங்களை குமாரசாமி கோடவுன்ல தங்க வச்ச திருமலை நான் தான் எல்லாத்துக்கு காரணம் போய் சொல்லி குமாரசாமி கிட்ட எங்களை காட்டி கொடுத்தான். கொலவெறியோட வந்த குமாரசாமி கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு போறோம். பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் இறக்கி விட்டு வாமா. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்க அம்மாவோட ஆபரேஷன் செலவுக்காக உன்னை விற்க தயாரா இருந்தா. குழந்தை எழுந்த எனக்கு நீ குழந்தையா கிடைச்ச. நீ மட்டும் கிடைக்கலனா குமாரசாமி கொடுத்த தண்டனை ஏத்துக்கிட்டு அன்னைக்கு நான் போயிருப்பேன். நடந்த தப்புக்கெல்லாம் திருமலை தான் காரணமா இருக்கிறப்போ நீங்க எதுக்குப்பா தண்டனை ஏத்துக்கணும்? குமாரசாமி கிட்ட நிரூபிக்க என்கிட்ட எந்த சாட்சியும் இல்லப்பா. சத்தியத்துக்கு சாட்சி தேவையில்லப்பா. நடந்த தப்புக்கெல்லாம் திருமலை தான் காரணங்கிறத குமாரசாமிக்கு நான் புரிய வைக்கிறேன். என் கூட வாங்க. அப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு குமாரசாமிக்கு தெரியற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெளியே வர வேண்டாம். சரிப்பா. ஒரு நிமிஷம் வெளியே இரு. அகில், அங்க பாரு, இவன் தான் நான் சொன்ன திருமலை. திருமலை, குமாரசாமி சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது. ரொம்ப சந்தோஷப்படாத. குமாரசாமி குடும்பத்தை அழிச்ச அந்த பழிய ஒரு அப்பாவி மேல போட்டியே, அந்த ராஜசேகரோட பையன் தான்டானா. நீ பண்ண தப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி உன்னை கம்பி என்ன வச்சுட்டு அப்புறம் கட்டண்டா அவன் பொண்ணு கழுத்துல தாலி. வரண்டா மாமா வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடத்தானே ஆடுவோம். திருமல ஆடி தீத்துருவோம். இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்துருக்கேன். போட்டோல பார்த்தோம். ஓ தள்ளுங்க தள்ளுங்க, வழிபடுங்க வழிபடுங்க வழிபடுங்க. நான் ஒரு டாக்டர். இந்த பொண்ணுக்கு பன்னி காய்ச்சல் வந்திருக்கு. எனக்கு எங்க பண்ணி காய்ச்சல்? ஃப்ராட் பண்ணி மாட்டிக்கிட்டா வர்ற காய்ச்சல்னு சொன்னேன். என்னையா சொல்ற? அத பத்திலாம் அப்படி வர்றமா போய் பேசுவமா வா. சீரியஸ். ஏம்பா அகிலுக்கு அம்மானா எனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு குவார்ட்டர் வேணும். வாங்கி தரேன். நான் வேணா அவங்கள சித்தின்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சித்தி தங்கமணி இவங்க ஏய் மவள விட்டேன்னா நக்கலா சித்தின்னு கூப்பிட்டு வீட்டுல இருந்து புச்சுக்கணும்ட்டா அதான் எவனால காசு தரேன்னு சொன்னான்ல. காசு நீ கொடுப்ப, சிட்டியில ஒரு குடம் தண்ணி எவன் கொடுப்பான்? பிடிக்க வந்துச்சு, அதை நான் பிடிச்சிட்டேன். ஏப்பா ஏப்பா சவுண்டு விடுறா, கமுக்கமா பேசு. கமுக்கமாவா? இது டூப்ளிகேட் அம்மானா, நீ டூப்ளிகேட் அப்பாவா? ஐயோ 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 ஐயோ, அவங்கிட்ட இருந்து எவ்வளவு சுடுறனும் அதுல பாதி கொடுத்துறோம் உனக்கு. நேனா டில் 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 பாதி வேண்டாம், ஃபுல்லா நீயே எடுத்துக்கோ. கொடுப்பா அங்க போ. உண்மையை சொல்லு. யாரையா எங்க அப்பா அம்மா? உண்மையை சொல்லியா? அது அந்த மேட்டர்லாம் நமக்கு தெரியாதுப்பா. கம்சல ஒரே ஒரு தப்பா குழந்தை திட்டி கொடுத்தது, அதை நான் வித்து கொடுத்தேன். அத்தை கேட்டா தான் உண்மை எல்லாம் தெரியும். இப்ப எங்க இருக்காவ? அது பக்கத்துல தான் இருக்குது. ஆனா பெரிய தில்லாம் கிடைப்பா, லேஸ்ல வாய் திறக்காது. அந்த வாயை திறக்க வைப்போம்ல நாங்க. வாயா கம்சல. சோறு துண்ணோடாம எந்த சோமாரி வந்துருக்குன்னு தெரியலையா? போச்சு எல்லாமே போச்சு. நீயா என்ன போச்சு? எதுக்கு இப்ப இங்க வந்துக்கற? என்ன பிரியாம பேசினுக்கற? நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் மேல ஏறி போச்சு. என்னயா சொல்ற? டெல்லியில இருந்து ஒரு பெரிய ஆபீசர் நம்மள கையும் கோலமா புடுக்க வந்துனுக்கறாரு. ఎవరు అప్పారావా? నేను ఒక అర్జెంట్ ఇన్వెస్టిగేషన్ లో ఇరక, తర్వాత ఫోన్ చేయి. కట్ చేయరా. அம்மா சிறப்பு எந்தக்குமா லாப்ரோ? என்னயா இது படத்துல வர பாலராம் நாயுடு மாதிரியே இருக்கிறாரு. உன்னை ஆபீசர்ன்றாங்க. ஆச்சோதோ ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நான் இல்ல நாய். அது மட்டும் வளர்க்கல, அதுக்கு பதிலா ரெண்டு சிங்கத்தை வளர்த்தா. ஒன்னு என்னோட எல்ற பிரதரும் பலராம் நாயுடு, என்னன்னு நானு யங்கார் பிரதரும் பரசுராம் நாயுடு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐயா. ஒண்டியாவா வந்துக்கிறீங்க? ஒண்டியா வருவனா பத்த போர்ஸோட தான் வந்திருக்கிறேன் நானும். ஏய் கான்ஸ்டபிள் கோபுலரா அப்படினா சார் உள்ள வாயா, உனக்கு சப்டைட்டில் இல்லாம போட்டு பாப்போம். நாயா? எஸ் சார். பார்ட்டி தானா? ஆமா சார். சர்ச்சார் இமிடியட். ஓகே சார். என்ன இது கண்ட இடத்துல கை வைக்கறா? உனக்கு ஃபைல்ஸ் இருக்கறான்னு செக் பண்ணிட்டு இருக்கறாரோ? நான் சோடம்மா முதல்ல சேஃப்டி, తర్వాత செக்யூரிட்டி. அப்படினா உன்னோட பார்ட்னர் பெல்ட் பாம்பு கட்டிருக்கான்னு செக் பண்ணின்னு இருக்கிறாரு. லிசன் கேர்ஃபுல்லி, ஆன்சர் மை க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 1, உன்னோட பேர் தானே கைசடை? பாஸ், அது கைசடை இல்ல, கம்சல. ஏதோ ஒரு இல எந்தக்கிந்த ஓவர் எக்ஸ்பிரஷன். சாரி பாஸ். சூடையா பாப்பையா, இதுல என்ன பாஸ் இருக்கு? இறக்குதாயா சாப்பிடுற இலோ இப்படி இருக்கணும், இப்படி உல்டாவா திரும்ப இருக்குதோ? நாக்கு சீரியஸ் டவுட். ஓப்பன் செய்யறா. அது சமபந்தி போஜனமா? ஒரு 40 பேர் கிட்ட கிட்ட சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் என் ஒண்டிக்குதான். இது தனியா திங்க போதா தொங்கனா லாடுக்கு? இதுதான் ஓவர் எக்ஸ்பிரஷன். நம்பணும் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்ட்டா ஒருத்தர் பலை கொடுக்கறது தப்பு இல்லை. இது பழைய டைலாக் இல்ல, எப்போ புதுசு கேளு. 40 பேர் போஜனத்தா சிங்கிளா ஒரு ஆள் அடிக்குது, இதை கிளியர் பண்றதுல என்ன தப்பு? வந்த வேலைய கவனிடா கோலா. கெட்ட வார்த்தையா? చూడమ్మా, క్వశ్చన్ నెంబర్ 2. అమ్మ 25 వర్షాల ముందు గవర్నమెంట్ హాస్పిటల్లో ఆయావా వేల పాతుకుంటుంది, ఏ జ్ఞాపకం இருக்குதா? நான் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை கேட்டு அவமாட்டு போயினேக்கிறா. ஓஹல்லே உண்டானோ சாக்கா? అప్పుడు లేపర్ వాట్ల నుంచి ఒక చైల్డ్ எடுத்து அது మదర్ கிட்ட இருந்து பிறச்சு இவர்கிட்ட வெத்தைங்களே, ஞாபகம் இருக்குதா? ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்கய்யா. இல்ல எவிடன்ஸ் இருக்கம்மா, என்ன கிட்ட எவிடன்ஸ் இருக்குதோ? தேவடா சாரி. పర్లేదు మీరు పేరంతా శ్యామల తెలుగా మీరు ఎంత ఊరు తిరువళ్ళూరు పర్లేదు ఆంధ్ర బార్డరు నేను అడ్జస్ట్ చేస్తాను అది పాత్యెల్లాం పేసువామా ఏమా పోమా మంచి పీసు మిస్ అయిపోచు வந்த வேலையை பார்க்காம என்னடா கிசு கிசுன்னு ஆண்ட்ரா செய்யாலே கெட்டப்பு நான் கிரேட்னஸ் கிஸ்ஸிங்கும் மன வீக்னஸ் அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப பெரிய தீவிரவாதியா ஆயிட்டான் பாத்தியா போட்டாரு அடுத்த வாரம் அவன் இந்தியாவுக்குள்ள வர்றான் இவனதான் எங்களுக்கு தெரியும் இவன் நயனா யாருன்னு தெரியாதோ நயனா எவரோ செப்போ இந்த பாரு எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது நீ முதல்ல வெளில போ மோர்ஸுக்கோ இத பாரும்மா டாக்டர் கிட்ட போய் சொன்னான் நோய் வரும் போலீஸ கிட்ட போய் சொன்னான்னு பையே நாய் வரும் பயோ சிந்தட்டிக் கெமிக்கல் வயல் உண்டு கதா அத லாட்டையில பிக்ஸ் பண்ணி உன் உடம்புக்கு ஒல்ல விட்டு டட்டு டட்டு டட்டுன்னு டட்டனம்னாக்கா ஒல்ல இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் நெஜத்தையும் சேர்த்து செப்பு அவன் நயனா பேர் ஜபார் கான் தானே ஜாயித் கான் தானே சல்மான் கான் தானே ஷாருக் கான் தானே அமீர் கான் தானே நிறுத்துங்க கானும் கிடையாது கோனும் கிடையாது அந்த ஆள் பெரிய குமாரசாமி எந்த குமாரசாமி அந்த ஆளு ஒரு டைல்ஸ் கம்பெனியோட ஓனர் ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு அந்த கார் டிரைவரையும் அவங்க சம்சாரத்தையும் நான் வேலை செஞ்சு இந்த ஆஸ்பத்திரியில தான் எத்தாந்து சேர்த்தாங்க அந்த அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துச்சு அப்ப டாக்டருங்க இல்லாததுனால நானே பிரசவம் பார்த்தேன் ஒரு பொன் குழந்தை செத்தே பிறந்தது திரும்பவும் அந்த அம்மாவுக்கு வலி வந்துச்சு இந்த தபா ஒரு ஆண் குழந்தை நல்லபடியா பிறந்தது ஆனா அந்த அம்மா செத்து போட்டாங்க ரெண்டாவது குழந்தை பிறந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தங்கமணி அண்டை கொடுத்து வித்துற சொல்லிட்டேன் செத்த குழந்தைய குமாரசாமிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க நான் நிரூபிக்கிறேன் என்னால அதே திரும்ப திரும்ப பேச எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க என்ன தவிர வேற யாருக்கு அவனை பத்தி தெரியும் என்னடா சிரிக்கிற 25 வருஷமாக 25 வருஷம் வெறி விடாதீங்க சாமி இவனை கொல்லுங்க இவன் கோடத்தை பார்க்காத இவங்க அப்பா வருவான் கொல்லுங்க விடாதீங்க சாமி உங்க பொண்டாட்டிய கொன்னவங்களை பழிவாங்க 25 வருஷம் காத்துட்டு இருக்கிற நீங்க உயிரோட இருக்கிற உங்க பிள்ளைக்காக 24 மணி நேரம் காத்திருக்க மாட்டீங்களா உயிரோட இருக்க பிள்ளையா என்னடா புது கதை சொல்ற புதுசுதான் ஆனா உண்மை உங்க அப்பா என்ன ஏமாத்த மாதிரி நீ என்ன ஏமாத்த பாக்குறியா ஐயோ இல்லைங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் சாட்சியோட வந்திருக்கேன் இவங்களை யாரும் தெரியுதா உங்க பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் உண்மை என்னன்னு சொல்லுங்கம்மா ஐயா என்ன நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்ப என் பிள்ளைங்க சத்தியமா எனக்கு தெரியாதியா எனக்கு தெரியும் எனக்கு தேவை 24 மணி நேரம் டைம் தான் அதுக்குள்ள எங்க அப்பாவை நிரபராதி நிரூபிச்சு குற்றவாளியையும் உங்க பிள்ளையும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துறேன் இல்ல பழிதான் முக்கியம் நினைச்சு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுல சாவ போறது நான் மட்டும் கிடையாது உங்க பிள்ளையும் தான் உனக்காக இல்ல என் பிள்ளைக்காக உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன் போடா உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். எவனால என் காலு போச்சோ, எவனால என் வாழ்க்கை போச்சோ, அந்த ராஜசேகர் அவன் பொண்டாட்டியும் இப்ப இதே ஊருக்கு வந்திருக்காங்க. அவனை நான் கொல்லணும். இது உங்க குமாரசாமி கிட்ட சொன்னா அவனே செஞ்சிருவான். செய்யலையே. அகில் குமாரசாமியோட புள்ள உயிரோட இருக்கிறதா கதை விட்டதை நம்பி தான் புள்ள மேல இருக்க பாசத்துல ராஜசேகரை மன்னிச்சுட்டான். அவன் வேணால மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே, இந்த டீலை உனக்காக நானே முடிச்சு தரேன்னு வை. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணு இப்ப அவ என் பாதுகாப்புல தான் இருக்கா. என் பொண்ணு எனக்கு வேணும், ஆனா கூடவே இன்னொன்னு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன வேணும்? திருமலை, திருமலை, திருமலை. டாடி, என்ன இதெல்லாம்? சும்மா ஒரு பிசினஸ் டீல்மா, மீட்டிங். எனக்கு நம்ம குமாரசாமிக்கு. ஏய் அட வாயா சீக்கிரம், என் பொண்ணு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணு. ஏர்போர்ட்டா? எதுக்கு? முதல்ல ராஜசேகர் எங்க இருக்கான்னு காட்டு. புதுசா வில்லனானா போதுமே, எதையும் நம்பாதீங்க. பஸ்ஸுக்குள்ள எட்டி போறடே. டேய் திருமலை, ஜோகி வேணா விட்டு நொன்ன. அம்மாடி, நீ உடனே ஃளைட்ட புடிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி விளையாட ஆரம்பி. அப்பா இந்த விளையாட்டலாம் முடிச்சிட்டு அடுத்த ஃளைட்ட புடிச்சு அங்க வந்து கைதட்டோனா சரியா? அப்பா வேண்டாப்பா. டேய் இழுத்துட்டு போடா அவளை. அப்பா வேண்டாப்பா. திருமலை சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல இவங்க கதையை முடிக்கணும், இல்ல அகில் வந்துருவான். வந்துருவானா? வந்துட்டான். ஏய் நானா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் திருமலை உன்னையும் தான்டா. டேய் துப்பாக்கி கொடு. இவங்க எல்லாரையும் ஏன் கையாலயே போட்டு தள்ளணும். ஏன் நானா அவசரப்படுற? முதல்ல குமாரசாமிக்கு போன் போட்டு ஏர்போர்ட் வழியா வர சொல்லு. வர்ற வழியில ஏன் ஆளுங்க அவனை முடிச்சிருவானுங்க. முதல்ல ஏன் வேலை, அதுக்கப்புறம் ஓ வேலை. இல்ல திருமலை, முதல்ல இவனை போட்ட போடு போன. சொல்லு நானா. அகில ராஜசேகரன் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா அகில் சொன்னது எல்லாம் போய் அவனும் ராஜசேகரன் ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. நீங்க உடனே வாங்க. குமாரசாமி வண்டி வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல பாம்பு அடிச்சிடும். குமாரசாமி எமனை பார்க்க கிளம்பிட்டான். திருமலை துப்பாக்கி கொடு. நானா வேண்டாம், தப்பு பண்ணாத, சொன்னா கேளு. ஏய் நானா, நானா விளையாடாத நானா, பிளீஸ். விளையாட்டு தாண்டா, எல்லாம் அகிலோட விளையாட்டு, புரியலையா? எப்படி நீ சாகதா போற? அகில் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவ. டாக்டர் என்ன எதுக்காக வர சொன்னீங்க? டேய் நீயா, நீ எங்கடாங்க? உங்களை இங்க வர சொன்னதே நான் தான். நானா? இவன் வேற யாரும் இல்ல, நம்ம குமாரசாமியோட பையன். சாமி நந்தா ஏமாந்துட்டார்னா எங்களோட ஃபேமிலி டாக்டர் நீங்க. நீங்களும் ஏமாந்துட்டீங்க. ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன், இவன் நம்ம குமாரசாமியோட பையன் தான். நினைச்சிருந்தா இதை நான் எங்க அப்பா கிட்டேயே சொல்லிருக்கலாம். ஆனா என்னை வளர்த்தவங்க மேல எந்த தப்பும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திருமலைதாங்கிறத அவன் வாயாலே எங்க அப்பா கிட்ட ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். நான் இங்க வந்ததும் இவங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்து சேர்த்ததும் அகில் தான். துப்பாக்கி தான் கையில் இருக்கிறதுக்கு நான் தப்பிச்சு போக மாட்டேன். பேசுனேன் நக்கல. நடந்த உண்மை எல்லாத்தையும் ஓ வாயாலேயே மரியாதையா சொல்ற. அதுக்கு முன்னாடி இவங்க கட்டெல்லாம் அவுத்து விடு சொல்ற. இல்லன்னா சுட்டுடுவேன். எங்க சுடு பாப்பா? டே அது ஒண்ணு மாதிரி டம்மி பீஸ்ரா முட்டா போட. அந்த கருவத்து கீழே பிளானிங் பண்றாராமா. டேய் இவங்க அம்மாவை கொன்னு அந்த பழைய தூக்கி ராஜசேகர் மேல போட்டு அது குமாரசாமிக்கு தெரியாம 25 வருஷமா அவன் கண்ணுல டக்கட்ட டக்கடன்னு விரல விட்டு ஆட்டான்னா நீ சொல்ற கதையை நம்பிரு உனக்கு. ஆனா ஒப்பால இந்த கதையில எனக்கே தெரியாத மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த அகிலு அந்த குமாரசாமி மகன்கிறதா. சூப்பர். இத உன் வாயால நீ சொல்லணும், அதை எங்க அப்பா கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் கட்டுப்பட்டு படுத்திருக்கேன். இதை எப்படி உங்க அப்பா கேட்பான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானாக்கு போன் வந்தது. அது எங்கிருந்து வந்தது தெரியுமா? இந்த 3 பாஸ்போர்ட்டும் அவங்களோட எங்கிட்ட இருக்குது. அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியும்? அப்ப நானா சொன்னது? நானா சொன்னது நானா சொன்னது இல்ல, அவனா சொன்னது. நான் வேணா அந்த நானா நம்பரை போட்டு தரேன். இவங்க அம்மாவை கொன்னு அந்த பழைய தூக்கி ராஜ்ஷேர் மேல போட்டு அது குமாரசாமிக்கு தெரியாம 25 வருஷமா அவன் கண்ணுல டக்கட டக்கடன்னு விரல விட்டாட்டான்னா ஒப்பால இந்த கதையில எனக்கே தெரியாத மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த அகிலு அந்த குமாரசாமி மகன்கிறதா? கேட்டு புடுங்கிடுவானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாக போறான்டா. நீ கார்ல பாம் வச்ச, நான் என் நண்பனை வச்சேன். இந்நேரத்துக்கு கார் மாறி எங்க அப்பா வந்துகிட்டு இருப்பாரா? வரட்டும், அங்க சாக வேண்டியவன் இங்க வந்து சாகட்டும். அவுத்து விடு. அப்பனை இப்பனை அடிச்சு கொள்ளுகிறா. நம்மகிட்ட எவனுமே வரமாட்டேங்கிறான். என்ன எனக்கு யாரும் கைதிட்ட மாட்டேங்கிறா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் லோடு ஏத்திட்டு இருக்கேன். அங்க திவ்யா ஏர்போர்ட் கூட்டு போயிட்டு இருக்காங்க, போய் காப்பாத்து. அப்ப ஃபைட்ல என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லையா? நீங்க போங்க. குமாரசாமி என்ன மன்னிச்சிருப்பா? விடு, விட்டுறவன. ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கப்பா. எனக்கு ஒண்ணாகாதப்பா. வாங்கப்பா சார்.